வணக்கம். நாம் இன்று காணப்போகும் நாவல் குற்றப்பத்திரிகை. வாங்க கதைக்குள்ள போகலாம். தனபாண்டியனின் பங்களாவின் மொட்டை மாடியில் ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. பௌர்ணமி நிலா மின்சார தயவில்லாமல் இலவச ஒளி திட்டத்தில் பூமிக்கு வெளிச்சம் பாலித்துக் கொண்டிருந்தது. மொட்டை மாடியில் மண் தொட்டிகளில் போன்சாய் மரங்களும் செடிகளும் தென்றலால் நான் ஸ்டாஃபாக சாமரம் வீச, நான்கு பேரும் கையில் பீங்கான் கோப்பையில் டீ குடித்து நடுநடுவே பிஸ்கட் கடித்தும் பேசினார்கள். காலிகோ பைண்டிங் செய்யப்பட்ட வரவு செலவு நோட்டு புத்தகம் டீபாயின் மேல் இருந்தது. அட்டையின் மேல் ஊம் என்று மஞ்சள் தொட்டு எழுதியிருந்தது. அந்த ஏரியா முருகன் கோவில் பிரசித்தி பெற்றிருந்தது என்றாலும் காம்பவுண்ட் சுவர்களில் இந்திய நதியைப் போல விரிசல்கள் விட்டு அரச இலைகள் தெரிகின்றன. பழைய குட்டை கோபுரத்தை ஊரின் மொத்த புறாக்களும் டாய்லெட்டாக உபயோகித்து அசிங்கப்படுத்தியிருக்கின்றன. தலமெல்லாம் பெயர்ந்து பிரகாரம் சுற்றும் பக்தர்களின் கால்களை உறுத்துகின்றன. கோயிலில் விளக்குகள் பற்றாது. பக்தர்கள் சூடம் காட்டுகிற அளவுக்கு உண்டியலின் மேல் கருணை காட்டுவது கிடையாது. ஆகவே கோயிலின் பரம்பரை ட்ரஸ்டி என்கிற முறையில் தொழிலதிபர் தனபாண்டியன் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டு எழுதப்பட்ட முதல் தீர்மானம். கோவிலில் திருப்பணிகள் செய்து கோபுரம் புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்யப்பட வேண்டும். பொழுது போகாமல் பிபிசி ஸ்டார் டிவி பார்த்து கொண்டிருந்த ஒரு என்ஜினியரை சட்டை மாட்டி அழைத்து வந்து நிலைமையை விளக்கி எஸ்டிமேட் வாங்கியாயிற்று. இப்போது ஆலோசனை என்பது தேவைப்படும் 400,000 ரூபாயை எப்படி வசூல் செய்வது என்பது குறித்ததே. தனபாண்டியன் ஃபேண்டும் அரைக்கை ஷர்ட்டையும் அணிந்து நெற்றியில் பட்டையாய் விபூதி, மோதிர விரலில் யானை முடி வைத்து செய்த ஒற்றை மோதிர வளையல். 50,000 நான் போடுறேன், மத்தபடி யார் யார் கிட்ட எவ்வளவு வசூலிக்க முடியும்னு ஒரு லிஸ்ட் போடுங்க முதல்ல. ஏரியா பிரமுகர்கள் ஒவ்வொருவரின் குணங்களும் அலசப்பட்டது. அவனா கஞ்ச, புது செருப்ப கையில தூக்கி கொண்டு ரோட்ல நடப்பவன். இவரா தாராளி, ஆனா சமீபத்துல ஷேர் மார்க்கெட்ல தப்பான முடிவுகள் எடுத்து நொந்து போயிருக்கிறாரு. 10,000 கொடுத்தா பெரிய விஷயம். அவனா கொடுப்பான், ஆனா விளம்பர பிரியன், ஒவ்வொரு செங்கல்லையும் தான் பெயரை எழுதிவிட்டு தான் சிமெண்ட் பூச வேண்டும் அப்படின்னு சொல்லுவான். இவரா வாய திறந்தா முருகா முருகா, ஆனா ரப்சர், 100 ரூபாய் கொடுத்து விட்டு 2,000 கேள்வி கேட்பாரு. நகைச்சுவையாக ஒவ்வொருவரும் விமர்சிக்கப்பட்டு ஒரு லிஸ்ட் தயாராகி வந்த போது தனபாண்டியன் சரக்கென்று தன் வாட்சை பார்த்து கொண்டு அடடா என்றார். என்னாச்சு? 9 மணிக்கு ஒருத்தர் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்த. நீங்க தொடர்ந்து பேசி லிஸ்ட் போட்டுட்டு வீட்டுக்கு போங்க. இன்னொரு டீ குடிக்க சொல்றேன். நான் கொஞ்சம் புறப்பட்டுட்டுமா? நாங்களும் புறப்படுறோம் சார். நாளைக்கு வந்து மிச்சத்தை பேசிக்கிட்டா போச்சு என்றதும் சபை எழுந்து கொண்டது. 2 பேர் வெற்றிலை பொட்டிகளை எடுத்துக்கொண்டார்கள். நாற்காலியில் போட்டிருந்த அங்கவஸ்திரம் எடுத்தார் ஒருவர். ஓரமாக சார்த்திருந்த கைத்தடியை எடுத்தார் ஒருவர். அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். அவர்களை வாசலுக்கு வந்து அனுப்பிவிட்டு தனபாண்டியன் தன் அறைக்கு வந்தார். இதமான சுடுநீரில் பாட்டு எதுவும் பாடப்படாமல் குளித்தார். ஜிப்பா அணிந்தார். வேஷ்டி கட்டிக்கொண்டார். கொஞ்சம் முடிகளா இருந்தாலும் சீப்பு தேவைப்பட்டது. ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு அதன் மேல் லாக்மி ரோஸ் பவுடர் ஒற்றினார். சென்ட் எடுத்து சர் சர். அப்போது ஒழித்த போனை எடுத்து, ஹலோ முதலாளியா? அவர் வெளியே போயிருக்கிறாருங்களே, எப்ப வருவார்னு தெரியாதுங்க வச்சார். வாடின மாலையும் சீரியல் செட் பல்புகளும் தொங்கவிடப்பட்டிருந்த, 2 மூக்கும் குத்தி பேசரி போட்டிருந்த தன் மனைவியின் புகைப்படத்திற்கு முன்னால் நின்று ஏதோ ஜெபித்தார். டிராயர் திறந்து 555 சிகரெட் பாக்கெட்டையும் லைட்டரையும் எடுத்து ஜிப்பா பாக்கெட்டில் பதுக்கிக் கொண்டு 2 வேலைக்காரர்கள் தொடர வாசலுக்கு வந்தார். காண்டசோ கிளாசிக் டிரைவரை பார்த்து கை நீட்ட அவன் சாவியை கண்ணாடி பொம்மையை போல ஒப்படைத்தான். ஏறி அமர்ந்து ஸ்டார்ட் செய்து அருகில் திரும்பி அருள் என்றார். 10 அடி தள்ளி நின்று பவ்யம் காட்டிக் கொண்டிருந்த அருள் கார் ஜன்னல் அருகில் வந்து நின்று பவ்யம் காட்டினான். நான் வரத்துக்கு விடிஞ்சிரும் என்றார். புறப்பட்டார். கேகே நகரில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கடைகளை எல்லாம் மூடிக்கொண்டிருந்தார்கள். 5-6 கார்கள் நின்றிருந்தன. தன் காரை செருகி நிறுத்தி கதவு கண்ணாடிகள் ஏற்றி பூட்டிவிட்டு அருகில் சந்து சாலையில் நடந்தார். பெரும்பாலும் வீடுகள்,
பெரும்பாலும் உறங்கி போன வீடுகள். ஒன்றிரண்டில் மட்டும் செய்தி வாசித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பிளாட் சிஸ்டத்தில் 4 மாடிகளில் 16 வீடுகள் இருந்தன. 3வது மாடியில் ஒரு வீட்டில் மட்டும் வெளிச்சத்துதரும். வெற்றிலை கரையுடன் கூடிய காவி பற்களையும் இரும்பு கேட்டையும் வாட்ச்மேன் விரிய திறக்க தனபாண்டியன் 20 ரூபாய் நோட்டு உருவி அவன் கையில் கொடுத்துவிட்டு மாடிப்படிகள் ஏறினார். 3வது மாடி. டிங் டாங். அவள் கதவு திறந்தாள். பச்சை நிற புடவை கட்டியிருந்தாள். தலைப்பை ஒற்றையாய் போட்டிருந்தாள். ஜாக்கெட்டின் 2 எல்லைகளையும் இணைத்து பூக்குகள் மூச்சு திணறி கொண்டிருந்தன. ஆனாலும் முகத்தில் கொஞ்சம் இளமை கரைந்து போய்விட்டது தெரிந்தது. இப்பதான் 8:30? ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு. வாங்கினியா? புதிய தையல் மிஷினை தடவி பார்த்தார். ஆமா, பொழுது போகல. சிங்கப்பூர் போயிட்டு வரலாமா? 3 வருஷமா பேச்சிலேயே போயிட்டு வந்துட்டோமே, இந்த வருஷம் கண்டிப்பா போலாம். தனபாண்டியன் தன் வீடு போலவே எந்த சங்கோஜமும் இல்லாமல் சினிமா புத்தகம் எடுத்துக்கொண்டு அமர்ந்தார். நின்று போன அலாரம் டைம் பீஸ் எடுத்து சாவி கொடுத்தார். சாப்பிடுறீங்களா? என்ன டிஃபன்? சப்பாத்தி குருமா செய்யல, ஊருக்காதான். வாட்ச்மேன் கிட்ட பணம் கொடுத்துருக்கேன், ஆம்லேட் வாங்கிட்டு வருவான். தனபாண்டியன் உட்கார்ந்தபடியை கை நீட்ட ரெஃப்ரிஜிரேட்டர் திறந்தார். பீர் பாட்டில்களும் இருந்தன, பிளாக் அண்ட் ஒயிட்டும் இருந்தன. இரண்டையும் வெளியே எடுத்து வைத்தார். அவள் 10 சப்பாத்தி சுட்டு ஹாட் பேக்கில் வைத்து எடுத்து வருவதற்குள் ஆம்லெட்டும் வந்தன. வழக்கம் போல வாட்ச்மேன் பாக்கி பணத்திற்கு சட்டை பாக்கெட்டை தூடாவினான். வழக்கம் போல வேணா வச்சுக்க என்றார். அவளும் பீரும் அவருக்கு விஸ்கியுமாக ஊற்றிக்கொண்டு ஐஸ் துண்டுகளை நீச்சடிக்க விட்டு ஆரம்பித்தார். அருகில் வந்து அமர்ந்து அவள் 2 கைகளாலும் கிளாஸ் பிடித்து அருந்தினாள். தனபாண்டியன் 2வது பெக் முடிந்ததும் அவளை தன் மடி மீது படுக்க வைத்துக் கொண்டார். ஏன் இன்னைக்கு கொஞ்சம் டல்லா இருக்க? மனசு சரியில்லை. ஏன், நல்லா தானே இருக்க? எம்ஆர்எஃப் மாதிரியே. கையை எடுங்க, சீரியஸா பேசுறனா? சரி, ஏன் மனசு சரியில்லை? காதுக்கு வர விஷயங்கள் சரியா இல்ல. என்ன வந்துச்சு அப்படி? சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் பண்றீங்களாமே? ஆமா, 10 வட்டி. வேற எவன் கொடுப்பான்? வட்டி மட்டுமா கிடைக்குது, வேற என்ன? நடிக்காதீங்க. யார் அது? நந்தினி. நான் ஃபைனான்ஸ் பண்ணின படத்துல நடிக்குது, புது ஹீரோயின். அவளோட பார்க் ஹோட்டல் போனீங்களா? ஆமா போன. எவ்வளவு நெஞ்செழுத்தம், ஆமான்னு சொல்றீங்களே. இது என்னடி வம்பா இருக்கு? என் கட்டின பொண்டாட்டி கூட என்னை கேள்வி கேட்டதில்ல. நான் கட்டிக்க போற பொண்டாட்டி இல்லையா? எப்படி எப்படி? உங்க மூத்த சம்சாரம் உசுரோட இருக்கிறப்பவே நாம பழகிக்கிட்டு இருந்தோம். அவ ஒத்துக்கிட்டா. உன்னை 2வது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. வியாதி வந்து அவங்க இறந்து போய் 3 மாசம் கழிச்சதும் நான் மறுபடியும் ஆரம்பிச்சேன். 1 வருஷமாவது போகட்டும், அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ 2 வருஷம் ஆச்சு. நானும் இப்ப ஆரம்பிக்க, அப்ப ஆரம்பிப்பீங்கன்னு காத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க வாய திறக்கவே மாட்டேங்கிறீங்க. இப்ப என்ன செய்யணும்னு சொல்ற? இப்போ என்ன 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டோட கௌரவமா சேர்த்துக்கிறதுல என்ன தடை இருக்கு? தனபாண்டியன் மேற்கொண்டு பேசவில்லை, சப்பாத்தியில் தீவிரம் காட்டினார். கேக்குறல, பசிக்குதிரி, முதல்ல சாப்பிட்டுடுறேன். சாப்பிட்டு தட்டிலேயே கை கழுவி அவள் புடவையை உயர்த்தி உள்பாவடையில் கை துடைத்தார். மாடியிலிருந்து கிளப்பி அவளை உட்கார வைத்து விட்டு 555 புகைத்தார். வா பேசுவோம். எழுந்து படுக்கைக்கு சென்றார். அவளுக்கு இப்போதைக்கு பேச்சிற்கு தற்காலிக முற்றுப்புள்ளி வைத்துவிட வேண்டுமென்றே புரிந்தது. தட்டுக்களை எடுத்து சென்று சமையலறை கடப்பா தொட்டியில் போட்டுவிட்டு ஒவ்வொரு விளக்காக அணைத்துவிட்டு ஆஷ்டே எடுத்துக்கொண்டு படுக்கறைக்கு வந்தனர். தனபாண்டியன் ஜிப்பாவை ஹேங்கரில் மாட்டிக்கொண்டிருந்தார். பீப்பா வாங்கி வச்சிருக்க, வேணுமா? வேணாம். ஜாக்கெட்டின் தோள்பட்டையில் இணைந்திருந்த புடவை தலைப்பில் இருந்து சேஃப்டி பின்னை விடுவித்ததும் சிலைத்திறப்பு விழா போல சேலை சரிந்தது. அணைத்து கொண்டார். ஒட்டும்புட்டை எடுத்து சுவரில் ஒட்டினாள். உதட்டில் முத்தம் கொடுத்தார், நிக்கூடின் முத்தம். அவளுக்கும் இருமல் வந்தது, கூடவே இச்சையும் வந்தது. ரொம்ப நேரத்திற்கு அவர்கள் பேசவில்லை. அப்புறம் செல்லமாக அவரின் தலைமுடியை கலைத்து முதுகு வியர்வை உற்றி மீண்டும் கேட்டாள், நான் கேட்டேனே, உனக்கு இப்ப எதுல குறைச்சல்? கௌரவம் வேணாமா எனக்கு? புதிய சிகரெட்டின் புகையை அவள் முகத்தில் ஊதினார். கொஞ்ச நாள் போகட்டும், எனக்கு பயமா இருக்குங்க. அசடு, என்ன பயம்? அந்த நந்தினிய நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சேதி கேள்விப்படுறேன். எந்த கம்னாட்டி சொன்னது? உண்மையா இல்லையா? இல்ல. நீலாங்கரை பங்களாவுக்கு அவளோட போய் தங்கல நீங்க? அது வேற விஷயம். இத பாருங்க,
எப்ப நீங்க உங்க பொண்டாட்டிய விட்டுட்டு என்கிட்ட வந்தீங்களோ அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க சபல ஆசாமின்னு. உங்க வசதிக்கு தின உறுத்தியோட கூத்தடிங்க, வேணாங்கல என்ன கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோங்க. சத்தியமா நான் கேள்வி கேட்க மாட்டேன். உங்க பொண்டாட்டியாக்கி என்ன உங்க வீட்டுல உட்கார வச்சுட்டு எவ கூட வேணாலும் சுத்துங்க. எனக்கு துரோகம் மட்டும் செஞ்சிடாதீங்க. தனபாண்டியன் மௌனமாக ஜிப்பா அணிந்தார். புறப்பட்டாச்சா? இங்கே தூங்கிட்டு விடிய காலையில போலாம்னு தான் வந்த. நீ போட்டு தொணப்புற, தூங்க விட போறதில்ல, போற. குடிச்சிட்டு கார் ஓட்டணுமா? பிரச்சனை ஆயிடும். தீவிரவாதிகளை தேடுறதுக்காக போலீஸ் ரொம்ப அலையறாங்க. அந்த சட்டமெல்லாம் தனபாண்டியனுக்கு இல்ல. சரி, பதிலாவது சொல்லிட்டு போங்க. தனபாண்டியன் செருப்பணிந்து ரெஃப்ரிஜரேட்டரின் மேல் வைத்த கார் சாவியை எடுத்துக்கொண்டு, பதில் தானே, யோசிக்க வேணாமா? சீக்கிரமா சொல்றேன். நைட்டி மாட்டிக்கிட்டு குட் நைட் சொல்லு, தாழ் போட்டுக்கிட்டு தூங்கு என்றார். தனபாண்டியன் தன் பங்களாவிற்கு காரை ஓட்டிய போது தீவிரமாக யோசித்தார். பதில் சொல்ல வேண்டுமா? நான் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவன். கேள்வி கேட்டுத்தான் பழக்கம், பதில் சொல்லி பழக்கமில்லை. ஒரு பதில் இவளுக்கு சொல்லிவிட வேண்டும். இவள் அழகான பாம்பு, பாலுற்றி பழக்கப்படுத்தி கொண்டு விட்ட பாம்பு, தோளில் போட்டு விளையாட முடிகிற பாம்பு, தற்சமயம் காலை சுற்றின பாம்பு, கடிக்காமல் விடாது. கடிப்பதற்கு முன்பு விஷப்பல்லை நீக்க வேண்டும். அல்லது பாம்பையே. ஒரு டீ போடுப்பா சொல்லிவிட்டு உள்பெஞ்சில் சோர்வாய் அமர்ந்தான் சிவச்சந்திரன். வியர்வை பனியன் போடாத முதுகில் சட்டை ஒட்டி கொண்டது. பின் காலரை தூக்கி அதை பிரித்து விட்ட பிறகும் மீண்டும் ஒட்டி கொண்டது. நாயர் கடையில் ஃபேன் கிடையாது. ஃபேன் உள்ள பெரிய கடைக்கு போக காசு கிடையாது. வாழ்க்கை போட்டு வருவது போதாது என்று இந்தா என் பங்கிற்கு வெயிலும் போட்டு வருகிறது. சை, என்ன கண்ட்ரி இது? இங்கே சீதோஷண நிலையும் ஒரு தீவிரவாதியைப் போலத்தான் செயல்படுகிறது. அடித்தால் அடைமழை, வெள்ளம், பாலங்களை உடைத்து கிராமங்களை தெப்பங்களாக்கும் ஆவேசம், இல்லையென்றால் உக்கிரமான சூரியன், எண்ணெய் இல்லாமல் வானொலி இல்லாமல் மனிதர்களை வருவலாக்கும் உக்கிரம். இரண்டு நிலைகளில் இருந்தும் தப்பிக்கிறவர்கள் இல்லாமலா இருக்கிறார்கள்? எல்லா வீடுகளுமா ஒழுகுகின்றன? வீட்டில் ஏசி, காரில் ஏசி என்று செய்து வெயிலின் தீவிரத்தை டிவியில் சொல்வதை வைத்து மட்டுமே உணர்கிறவர்கள் எத்தனையோ பேர். அதற்கு பணம் வேண்டும், பணம் பண்ண வழி வேண்டும். சிவச்சந்திரன் இருந்த வழியையும் கூட்டை விட்டுவிட்டு உட்கார்ந்திருக்கிறான். அவன் தப்பில்லை, நிர்வாகத்தின் முடிவு. யூனியன் வெர்சஸ் நிர்வாகம். போனஸ் தருகிறாயா, ஸ்ட்ரைக் செய்யட்டுமா என்று கேட்டது யூனியன். கதவுக்கு வெளியே தாராளமாக ஸ்ட்ரைக் செய்து கொள்ளுங்கள் தோழர்களே, போனஸ் தருவதற்கில்லை என்று சொல்லி நிர்வாகம் கதவடித்து விட்டது. லாக் அவுட். 2 மாதங்களாக சிவச்சந்திரன் மற்றும் 700 அப்பாவிகள் நிதி நிலைமை ஆடி போய் விழுப்பிதுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சிவச்சந்திரனுக்கு வீட்டில் தன் மனைவி முகத்தை பார்க்கவே எரிச்சலாகிவிட்டது. அதை தவிர்ப்பதற்காகவாது நண்பனை தேடிச் செல்வான். கம்பெனி நிலைமை எப்படி இருக்கிறது என்று யாரை விசாரித்தாலும் உதடுகளை பிதுக்கினார்கள். அதிக நேரம் உட்கார்ந்து பேசினால் ஒரு 50 ரூபாய் கிடைக்குமா சிவா என்று கேட்டார்கள். அதனால் நண்பர்களை பார்ப்பதை தவிர்த்தான். உஷா எவ்வளவோ அனுசரணையான மனைவிதான். சங்கரலிங்கத்தின் மனைவி போலெல்லாம் இல்லை. சங்கரலிங்கத்தின் மனைவி நடுக்கூடத்தில் 4 நண்பர்கள் முன்னிலையில் தன் கணவனை, இந்த போக்கத்த மனுஷனுக்கு புத்தி வேணா, யூனியன்ல சேர வேணாம்னா 1008 வாதம் பண்ணுவாரு. இப்போ யூனியனா வந்து கத்திரிக்காய் வாங்கி கொடுக்குது. முடிக்கிறத பாரு, பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. இந்த ஆளை கட்டிக்கிட்டதுக்கு அட சுகம் வேணாம், துக்கம் இல்லாம இருக்குதா? வேற வழியில் சம்பாதிக்கத்தான் ஏதாச்சும் துப்பு இருக்குதா? கூடி கூடி தொண்ட நரம்பு குதிக்க பேசிப்புட்ட ஆச்சா? 5 கழுத வயசாச்சே, சோத்துக்கு வழி பண்ணணும்னு அறிவு வேணா என்று கைகள் அசைத்து கத்தும் போது சிவச்சந்திரன் நேரெதிரில் குணமுள்ள உஷாவை தான் நினைத்துக் கொள்வான். கம்பெனி முடிய 10 நாளில் அரிசி பருப்பு புளி தீர்ந்து போக உஷா மௌனமாக தன் வளையலை கழற்றினாள். உஷா எப்போதும் அடுத்த காதுக்கு கேட்காமல் தான் பேசுவாள். கணவனிடம் திருமணமாகி 7 வருஷமான பிறகும் இன்னும் பயம், தயக்கம், கூச்சமெல்லாம் உண்டு. தானாக வாய் திறந்து ஒரு முழம் மல்லிகைப்பூ கூட கேட்டது கிடையாது. பகலிலோ விளக்கு வெளிச்சத்திலோ வெறும் முத்தத்திற்கு கூட அனுமதிக்கவில்லை. தன் கணவன் டிகிரி முடித்திருக்க தான் வெறும் 10வதுதான் படித்திருப்பதில் எப்போதும் ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டு. புருஷனையே வாத்தியாராக பார்க்கிற மாணவனைப் போலத்தான் 7 வருஷத்திற்கு பிறகும் பார்க்கிறாள்.
சூழ்நிலையின் இறுக்கம் காரணமாக அன்பான மனைவின் மேல் கூட இருந்து விட வேண்டியிருப்பதாக சிவச்சந்திரன் வருத்தப்பட்டான். இது பிறகு மெல்ல நிதானமாக நாயர்கடை பெஞ்சில் வருகிற வருத்தம். அந்த நிமிஷத்தில் தீப்பொறி போலத்தான் வார்த்தைகள் சிதறி விடுகின்றன. இயலாமையால் பிறக்கும் தீப்பொறிகள். பேங்க்ல எதுவும் பணம் போட்டு வச்சிருக்கீங்களா என்று ரொம்ப அமைதியாகத்தான் கேட்டாள் அவள். ஆமா, உங்க அப்ப வரதட்சணை பணமா கொடுத்தான் பாரு, 4 லட்சம் ரூபா. அத பேங்க்ல போட்டு வச்சுட்டு தான் சிங்கிள் டீக்கு சும்மா நாச்சுக்கும் அல்லாடிக்கிட்டு இருக்கேன். அவனவனுக்கு அமைனுண்டி. வேணுகோபால் என்ன மாதிரி லாக் அவுட்ல வெளியில வந்தான். ஆனாலும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன், அவன் பொண்டாட்டி எக்ஸ்போர்ட் கம்பெனில ஸ்டெனோ, 2000 சம்பளம் வாங்கிட்டு வரா. கம்பெனி மறுபடி திறக்கவே இல்லைனா கூட வேணுக்கு கவலையே இல்லை. எனக்கு அப்படியே வாச்சிருக்கு. 10வது, அதுவும் பாஸோ ஃபெயிலோ தெரியல. படிச்ச பொண்ணா வேணும்னு எங்க அம்மா கிட்ட தலையில அடிச்சுக்கிட்டேன். நல்ல குடும்பம்டா, தங்கமான பொண்ணுடான்னு கொண்டாந்து உன்னை என் தலையில கட்டினாங்க. தங்கமான பொண்ணா இருந்தா போதுமா, தங்க கொண்டாட பொண்ணா இருந்தியா நீ? அதுவும் இல்லை, பழைய கட்டிலுக்கு வார்னிஷ் அடிச்சு புதுசுன்னு ஏமாத்தினாரு உங்க அப்பா. 4 வளையல் போடுறேன்னுட்டு 2 தான் போட்டாரு. மிச்ச 2 வளையில 7 வருஷமா இன்னும் தான் போடுறாரு. இருந்த 2 வளையில வித்து தின்னாச்சு. இப்ப விக்கிறதுக்கு இனிமே அதுவும் இல்ல. கேக்குறா கேள்வி, பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்கீங்களான்னு. நாயர் கடையில் டீயை சாப்பிட்டு கொண்டு யோசிக்கும் போதுதான் கொட்டின முள்வாத்திகள் எல்லாம் அவளை தைத்துக் கொண்டிருக்கும் என்பதை தாமதமாக உணர்ந்தான் சிவச்சந்திரன். பாவம், அவள் என்ன செய்வாள்? என்னால் எகிர முடிந்த ஒரே நபர் என்பதால் அவளிடம் காட்ட வேண்டுமா? என் கொந்தளிப்புக்கு இந்த அப்பாவியைத்தான் வடிகாலாக்கிக் கொண்டிருக்க வேண்டுமா? சிவச்சந்திரன் டீக்கு காசு கொடுத்து விட்டு வெளியே வந்தான். சாலையோர கிழவியிடம் 1 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி கொண்டான். நடந்து வீட்டிற்கு வந்தான். கதவை திறந்த உஷாவின் முகம் வீங்கியிருந்தது. அழுதிருக்கிறாள் பாவம். என்ன மிருகம் நான்! என் எல்லைக்குள் தர்பார் நடத்தி சர்வாதிகாரத்தனம் செய்யும் திமிர் பிடித்த ராஜா நான். அந்த புறத்திற்கு வெளியில் எனக்கு அதிகாரமில்லை. என் கட்டளைகள் எதுவும் செல்லுபடியாகாது. சமூகத்தில் ஒரு பொம்மை ராஜா கூட இல்லை, பொம்மை சிப்பாய் வீட்டில் மட்டுமே. சே, உஷா இந்த அப்பூ, முகம் கழுவிட்டு சேலை மாத்திக்க, வச்சுக்கிட்டு கிளம்பு, பீச்சுக்கு போயிட்டு வரலாம். அங்கதான் யாரும் காசு கிக்கிறதில்ல. உஷா பதில் பேசாமல் மூக்குறிஞ்சு விட்டு தண்ணீர் குடித்தாள். உஷா, உன்னைத்தான் சொன்னேன். இல்லங்க, நான் வரல. ஏன், எனக்கு மனசு சரியில்லை. அதுக்காகத்தான் போகலாம்னு சொல்றேன், பிகு பண்ணாம கிளம்பு. கடைசி 3 வார்த்தைகளில் துணி தானாக வந்து சேர்ந்து விட்டது. மற்றொரு பாய்ச்சலை சந்திக்க தைரியம் இல்லாத உஷா துண்டு எடுத்து கொல்லைப்புறம் சென்றாள். கடற்கரையில் நிறைய கூட்டம் இருந்தது. ஒரு தனிமை தீமை அமைத்து அமர இடம் தேர்வு செய்யவே கொஞ்சம் நேரமாயிற்று. உற்சாக தொழிலுடன் கடல். எந்த கம்பெனி லாக் அவுட் ஆனால் அதற்கென்ன? சிவச்சந்திரன் உஷாவை பார்த்தான். ஒற்றை கையொன்றி சாய்ந்தமர்ந்து ஒரு கை விரடால் மணலில் கோடு போட்டுக் கொண்டிருந்தாள். சலவை மடிப்புடன் கூடிய காட்டன் புடவையிலும் மல்லிகை பூவிலுமே அவளின் அலங்காரம் தூக்கலாகி விடுகிறது. கவரிங் தோடுகள், கவரிங் செயின், ரப்பர் வளையல்கள், தோளிருந்த சிரிப்பு. ஆனாலும் அழகாக இருக்கிறாள். இன்னும் கர்ப்பம் தரிக்காததில் தன் அழகையெல்லாம் சிந்தாமல் சிதறாமல் சேர்த்து வைக்கிறார். இப்படி ஒரு மனைவி அமைய போன ஜென்மத்தில் உடம்பில் புற்றுக்கட்டும் வரைக்கும் தவம் இருக்க வேண்டும். உஷா, கோபமா? நிஜமா? நிஜமா கோபம் இல்லைங்க. எங்கேயோ காட்ட வேண்டிய கோபம் அங்கே காட்ட முடியாது. என்கிட்ட உரிமையோட காட்டலாம். காட்டினீங்க. தலைச்சுமை இறக்கி வைக்கிற மாதிரி உங்க புழுக்கத்தை இறக்கி வைக்கிறீங்க. ஒரு வகையில நல்லது தாங்க. கோபத்தை வெளியில காட்டாம மனசுலயே தேக்கி வச்சா உடம்புக்கு நல்லதில்ல. குடல்ல புண்ணு வரும், ரத்த அழுத்தம் வரும். பரவாயில்ல, நீங்க என் மேல கோபப்படுங்க. எத்தனை மனைவி இப்படி சொல்வாள்? சிவச்சந்திரனுக்கு கண் கலங்கியது. இல்லம்மா, ஆத்திரத்துல என்ன பேசுறனே புரியறதில்ல. அப்புறம் யோசிச்சா எல்லாம் அபத்தமா படுது. அனாவசியமா உங்க அப்பாவை இழுத்து நீ படிக்காததை குத்தி காட்டி இதெல்லாம் தேவையா? பரவாயில்லங்க, உண்மையைத்தானே சொன்னீங்க. இருந்தாலும் தப்பு, இனிமே திட்டல உஷா. உஷா மௌனமாக இருந்தாள். ஒரு ஜெராக்ஸ் கடையில சேர்த்துக்கிறேன்னு சொல்றாங்க. அடுத்த வாரத்திலிருந்து போலாம்னு இருக்கேன் உஷா. நம்ம குடும்பத்துக்கு போதுமா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. எப்படிமா? வாடகை, கரண்ட் பில்லு, அரிசி, மளிகை சாமா, வேற என்னங்க செய்யறது? கொஞ்ச நாளைக்கு தானே பாலை நிறுத்திடலாம். மார்க்கெட்ல எது விலை கம்மியோ அந்த காய்கறி வாங்கலாம்.
நெய் வேணா, என்ன வேணா, கூடிய சீக்கிரம் கம்பெனியை திறந்துருவாங்கன்னு நம்பலாம். உஷா திடீரென்று விம்மலுடன் அழத்துவங்க, ஏய் என்னாச்சுமா, அதான் இனிமே திட்டலன்னு சொன்னனே. அதில்லைங்க, நீங்க கோபத்துல சொன்னாலும் நியாயமான பேச்சு தானே, நானும் படிச்சிருந்தா ஒரு சின்ன வேலையாவது கிடைக்குமில்ல. ஷார்ட் ஹேண்ட் தெரியாது, டைப் அடிக்க தெரியாது, தையல் தெரியாது, ஒரு எழவும் தெரியாது, மக்குங்க, என்னால ஒரு உபயோகம் உண்டா சொல்லுங்க. சி, கண்ணை தொடச்சுக்க உஷா, அசடு மாதிரி பேசாத. உத்தியோகம் புருஷ லட்சம்னு தான் சொன்னாங்க, பொண்டாட்டி லட்சம்னு சொல்லல. ஒரு நல்ல பொண்டாட்டிக்கு வேண்டிய எல்லா குணங்களும் உன்கிட்ட இருக்கு. நான் பொறாமப்பட வேண்டிய பொண்டாட்டினி, அபத்தமா ஏதாச்சும் நினைச்சுக்காத. ஆனாலும் உஷா தன்னிறக்க மேலிட கொஞ்ச நேரம் விம்மிட்டு தான் நிறுத்தினாள். ரொம்ப நேரம் அப்புறம் அவர்கள் மௌனமாகவே உட்கார்ந்திருந்தார்கள். தனபாண்டியன் தன் அலுவலகத்தில் இருந்தார். நந்தனத்தில் மூன்று மாடி கட்டிடத்தில் மூன்றாவது மாடி முழுக்க அவருடைய அலுவலகம். 200 பேர் வேலை பார்க்கும் அலுவலகம். முதலாளிக்கு வருடத்திற்கு 80 லட்சம் லாபம் தருகிற விசுவாசமான அலுவலகம். தனபாண்டியன் தொலைபேசியில் ஆடிட்டரிடம் அரசாங்கத்தை புதிய சட்டங்களின் துவாரங்கள் மூலம் எப்படி ஏமாற்றி வெப்பே காட்டலாம் என்று பேசி முடித்துவிட்டு செக் புத்தகத்தில் கையெழுத்துக்கள் போட துவங்கிய போது இன்டர்காம் முதல் ராத்திரியின் மனைவி போல சினிங்கியது. ஹலோ என்றார் ரிசீவரை எடுக்காமல், பட்டன் மட்டும் அழுத்தி. ஸ்பீக்கரில் ரிசப்ஷனிஸ்ட் லாரா, சார் உங்களை பார்க்க வேண்டும் என்று ஒரு பெண் விசிட்டர் வற்புறுத்துகிறார். நாம் சந்திப்புக்காக நேரம் எதுவும் அவளுக்கு தரவில்லை என்று ஆங்கிலத்தில் யாழ் வாசித்தாள். என்ன பேரு? உஷாவா? தனபாண்டியனின் ஞாபக அடுக்கலுகள் உஷா என்று பெயர் எதுவும் இல்லை. அவருக்கு தெரிந்த ஒரே உஷா சீலிங்கில் சொல்கிற சமாச்சாரம்தான். யார் இந்த உஷா? வர சொல்லு. உள்ளே வந்த உஷா தலைப்பை தோளில் போர்த்தி இருந்தாள். கூப்பிய கரங்களுடன் வந்தாள். இது போன்ற ஒரு பெரிய அலுவலகத்திற்கு அவள் இதற்கு முன்பு வந்ததில்லை என்பதை அவளின் பிரமித்த கண்களில் இருந்து படிக்க முடிந்தது. உட்காருமா என்றார் தனபாண்டியன். ஊட்டி தக்காளி போல செழிப்பாக இருக்கிறாள். மெல்லிய சேலையுடனே பலிரென்று இடுப்பு தெரிகிறது. கழுத்தில் அது என்ன, தாலியா? யார் இவள், என்ன வேண்டும் இவளுக்கு? என்ன வேணும்? ஐயா, உங்களை பத்தி பேப்பர்ல படிச்சிருக்கேன், தயாளகுணம், எல்லோருக்கும் உதவுறீங்க, எனக்கு ஒரு உதவி செய்யணும் சார். என்ன உதவி? என் புருஷன் வேலை பார்த்த கம்பெனி மூடியிருக்கு. 2 மாசமா வேலை இல்லாம சம்பளம் இல்லாம கஷ்டப்படுறோம். உங்க ஆபீஸ்ல டெலிபோன் ஆபரேட்டர் வேலைக்கு ஆள் வேணும்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்கீங்க. ஆமா, அதுக்கு அப்ளை பண்ண வந்தியா? உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்க வந்தேன் சார். நான் 10வது தான் படிச்சிருக்கேன், ஆனா இந்த வேலைக்கு 10வது கூட போதும்னு என் ஃப்ரெண்டு சொன்னா. எதையும் ஒரு தடவை சொல்லி கொடுத்தா சட்டுன்னு புரிஞ்சுக்குவேன். அந்த வேலைய நீங்க எனக்கு போட்டு தரணும். தனபாண்டியன் நளினமாக சிரித்தார். இல்லம்மா, உன்னால முடியாது. வெறும்னே கனெக்ஷன் கொடுக்கறதுனா யார் வேணும்னாலும் செய்யலாம். கஸ்டமர் இங்கிலீஷ்ல பேசினா புரிஞ்சுக்கணும். அவனுக்கு பொலைட்டா இதமா இங்கிலீஷ்ல பதில் சொல்லணும். இங்கிலீஷ் பேசுவியா நீ? உஷாவிற்கு அழுகை வந்தது. தன்னை படிக்க வைக்காத அப்பா மேல் கோபம் வந்தது. 1-2 வார்த்தைனா 2 நாள்ல கத்துக்குவேன் சார். கொஞ்சம் மனசு வைங்க. என் புருஷன் மனசு நொந்து போயிட்டாரு. அவருக்கு உபயோகமா இருக்க நான் ஏதாவது செஞ்சாகணும். தனபாண்டியன் மனதில் 4 கால் பாய்ச்சலில் ஒரு மிருகம் ஓடி வந்து மண்டியிட்டு உட்கார்ந்தது. 4 கால் தன் உதடுகளை தடவி கொண்டது. சரி, நான் அந்த வேலையை உனக்கு போட்டு தரனே வச்சுக்கலாம். எங்க ஆபீஸ் ரிசப்ஷனிஸ்ட் பாத்தியா? லாரா. அவதான் என்கிட்ட பேசிட்டு உன்னை இங்க அனுப்பி வச்சா? ஆமா சார், பார்த்தேன். அவளை மாதிரி கொஞ்சம் மாடர்னா ட்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கும். லிப்ஸ்டிக் போட்டுக்கணும். ஆபீஸுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குதுல்ல. முடியுமா உன்னால? லிப்ஸ்டிக் தானே சார், தப்பில்லையே. கொஞ்சம் நல்ல புடவையா கட்டிட்டு வரேன். முதல்ல இப்படி போத்துக்கிட்டு இருக்கிறது எரிச்சலா இருக்கு. உஷா தன் புடவை தலைப்பை எடுத்து நீளமாக தொங்க விட்டு கொண்டு, இப்ப சார் என்றாள் அசட்டுத்தனமாக. உள்ளே உட்கார்ந்திருந்த மிருகம் கணக்கு போட்டது. இது படியும் போல் இருக்கிறதே, என்ன ஒரு உடம்பு! தேகவனப்பை ஏழ்மையிலும் காசு மறைத்து வைத்திருக்கிறது. 2 பீஸ் நீச்சலுடை அணிவித்து நீலாங்கரை நீச்சல் குளத்தில் நீந்தி விளையாடு பாப்பா என்று சொல்லி பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருக்கிறதே. 2 பீஸ் நீச்சலுடையில் இந்த உஷா எப்படி இருப்பாள்? கழுத்தை நானால் தாலி தொங்கும். எதுக்கு சார் சிரிக்கிறீங்க? நத்திங். மாசம் எவ்வளவு சம்பளம் இருந்தா உன் குடும்பத்தை உன்னால சமாளிக்க முடியுமா? 1000 ரூபாய் இருந்தா போதும். ஆனா என் புருஷனுக்கு 500 ரூபாய் சம்பளத்திலே ஒரு டெம்பரரி வேலை கிடைச்சிடுச்சு. அதனால நீங்க எனக்கு 500 ரூபாய் கொடுத்தா போதும்.
உனக்கு மாசம் 2000 ரூபாய் தரட்டுமா? 2000? உஷாவுக்கு மயக்கம் வந்தது. ஆனா டெலிபோன் ஆபரேட்டர் வேலை வேணாம். வேற என்ன வேலை? உன்னை பார்த்தா ரொம்ப பொறுமைசாலியா தெரியுது. இப்படி ஒரு பொறுமைசாலியை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இத்தனை நாளா என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பாராலிசிஸ் முடுக்குவாதம் வந்து படுத்த படுக்கையா இருக்காங்க. தினம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கணும். வேளா வேலைக்கு மருந்து கொடுக்கணும், சாப்பாடு ஊட்டணும், குளிப்பாட்டி விடணும், உடமாத்தி விடணும். செய்றியா? நிச்சயமா செய்யறேன் சார். எனக்கு ஒரு அம்மா அப்படி உடம்பு முடியாம இருந்தா செய்ய மாட்டேனா? 2000 சம்பளத்துக்காக இல்ல சார், மனிதாபிமானத்துல செய்வேன் சார். எங்க இருக்கிறாங்க அவங்க? நீலாங்கரியில ஒரு பங்களால தனியா இருக்காங்க. வரியா? அவங்கள காட்டி அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். சரி சார், இங்கே வா என்று அவளை அறையின் ஜன்னலோரத்திற்கு அழைத்தார். அவள் எழுந்து வந்தாள். ஜன்னல் வழியாக விரல் நீட்டி சுட்டி காட்டினார். அது ஒரு பெட்ரோல் பங்கிற்கு தெரியுதா? ஆமா சார். நீ அங்க போய் நில்லு, எனக்கு இங்க ஆபீஸ்ல ஒரு 10 நிமிஷம் வேலை இருக்கு. நீ அங்க போய் சேரத்துக்குள்ள முடிச்சிட்டு கார் எடுத்துக்கிட்டு வரேன். உன்னை ஏத்துக்கிட்டு அம்மா கிட்ட அழைச்சிட்டு போறேன். ஒரு தடவை வீட்டை பாத்துக்கிட்டா அப்புறம் தினமும் நீ பஸ் பிடிச்சு போயிடலாம். சரி சார். ரிசப்ஷனிஸ்ட் லாரா கிட்ட என்ன விஷயமா என்ன பாக்கணும்னு சொல்லிட்டு வந்த? டெலிபோன் ஆபரேட்டர் வேலை சம்பந்தமான சொன்னேன். என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டாங்க. சொன்ன சிரிச்சாங்க. பண்பாடு இல்லாத பொண்ணு அவ. அவளோட ஃப்ரெண்டு ஒருத்திய எங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்காக சிபாரிசு செய்யறா. எனக்கு இவ குணமே பிடிக்காது. இவ ஃப்ரெண்டு அப்படித்தானே இருப்பா? அதனால தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால உனக்கு அந்த வேலை கொடுத்துட்டேன்னு அவகிட்ட சொல்ல வேணாம். இல்ல சார், சொல்லல. எனக்கு அவகிட்ட என்ன பேச்சு? என்ன சொன்னாரு முதலாளின்னு அவ கேட்பாளே. அவளை தாண்டிதானே நீ வெளியில போகணும். அதனால அவ கேட்டா நீங்க சிரிச்ச மாதிரியே முதலாளியும் சிரிச்சிட்டாரு. உனக்கு பொருத்தமா வேற கம்பெனில ஏதாச்சும் வேலைக்கு முயற்சி பண்ணுமான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு போ. சரி சார், அதே மாதிரியே சொல்லிட்டு போறேன். உஷா புறப்பட்டு கதவு வரை போனதும் ஒரு நிமிஷம் என்றார். சொல்லுங்க சார். என்னை வந்து பார்க்க சொல்லி யாருமா சொன்னது? யாரும் சொல்லல சார். பேப்பர்ல விளம்பரம் பார்த்தேன். ஏற்கனவே உங்களை பத்தி பத்திரிகையில அப்பப்ப செய்தி படிச்சது ஞாபகம். நேரா உங்களை வந்து பார்த்து துணிச்சலா கேட்டு பார்த்துடலாம்னு நினைச்சு வந்தேன். வெரி குட். உன் புருஷகிட்ட சொல்லிட்டு தானே வந்த? இல்ல சார், அவர் ஊர்ல இல்ல, காஞ்சிபுரம் போயிருக்கிறாரு. ஒரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக நாளைக்கு தான் வருவாரு. பக்கத்து வீட்டுல சாவி கொடுத்துட்டு சொல்லிட்டு வந்தேன். என்னன்னு சொல்லிட்டு வந்த? என் புருஷனுக்கு வேலை போனதுக்கே அவங்க ஏளனமா பாக்குறாங்க. நான் வேலை தேடி போறேன்னு சொன்னா இன்னும் இலக்காரமா பாப்பாங்க சார். அதனால ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன் சார். நல்லதுமா, போய் நான் காட்டின பெட்ரோல் பங்க் பக்கத்துல நில்லு, வந்துடுறேன் என்றார் தனபாண்டியன். மணி பார்த்தார். 3:30. அவள் போனதும் இன்டர்காம் எடுத்து, மேனேஜர், இன்னும் 10 நிமிஷத்துல நான் வெளியே புறப்படுறேன். ஒரு என்கேஜ்மெண்ட், முக்கியமா கையெழுத்து வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிடுங்க, நாளைக்கு தான் மறுபடியும் ஆபீஸ் வருவேன் என்றார். 10 நிமிடம் கழித்து ஜன்னல் பார்க்க தூரத்தில் பெட்ரோல் பங்க் அருகில் உஷா சின்னதாக தெரிந்தாள். தனபாண்டியன் புறப்பட்டார். பேஸ்மெண்ட் வந்து தன் காரை எடுத்துக்கொண்டு பெட்ரோல் பங்க் நோக்கி செலுத்தினார். உஷா அருகில் நிறுத்தினார். முன்பக்க கதவை திறந்துவிட்டார். அவள் சற்று தயங்கிவிட்டு பிறகு ஏறி அமர்ந்து கொண்டாள். கார் புறப்பட்டது. தனபாண்டியனின் உள்ளே மண்டியிட்டு படுத்திருந்த மிருகம் எழுந்து கொண்டது. பிடரியை ஒரு தரம் சிரித்து விட்டு மெதுவாக நடை போட்டது. தன் இறையின் மேல் பாய்வதற்கு தயார் செய்து கொள்ளும் நடை. நீலாங்கரை பங்களா தனபாண்டியன் முயற்சித்து இடம் வாங்கி பிளான் போட்டு கட்டவில்லை. ஒரு தயாரிப்பாளருக்கு பணம் தந்திருந்தார். இந்த பங்களாவின் மேல் எடுத்த படம் சில ஊரில் முதல் நாளில் 3வது காட்சியிலேயே தூக்கிவிட்டார்கள். தயாரிப்பாளர் நொந்து போய் அசல் வட்டி தொகைக்கு பங்களாவை பெயர் மாற்றி கொடுத்து கணக்கு தீராமல் 2 லட்சம் ரொக்கம் வேறு கொடுத்து செட்டில் செய்தார். மேற்படி ப்ரொடியூசர் அந்த பங்களாவை வசிப்பதற்கென்று கட்டவில்லை. சினிமா படப்பிடிப்புகளுக்கு வாடகைக்கு விட்டு 2 வருடங்களில் போட்ட முதலை மீட்டுவிடும் துடுப்பில் ஆற்றின் வடிவ நீச்சல் குளம், பூந்தோட்டம், டென்னிஸ் கோர்ட் என்று சகல வசதிகளுடன் கட்டி வைத்திருந்தார். தனபாண்டியன் கொஞ்சமே கொஞ்சம் செலவுகள் செய்து வசதி பண்ணிக் கொண்டனர். அவருக்கு பங்களாவை வாடகைக்கு விடும் எண்ணமில்லை. வியாபார முன்னேற்றத்திற்காக பல உயர் அதிகாரிகளுக்கு விருந்து கொடுக்க ஒரு வசதியான இடம் தேவைப்பட்டது. சகல விதமான விருந்தும், சிலருக்கு புட்டி, சிலருக்கு ஒரு எடுத்து மாற்றின்
தவிர தனபாண்டியன் தன் சொந்த உல்லாசங்களுக்கும் இதை இடமாக்கிக் கொண்டார். நீலாங்கரை மெயின் சாலையிலிருந்து வலதுபுறம் பிரிந்து கொஞ்சம் நெளிந்து ஓடி இவரின் பங்களாவில் முடிந்தது கிளைச்சாலை. முக்கிய சாலையிலிருந்து பார்த்தால் பங்களா தெரியாது, ஆகாய விமானத்திலிருந்து பார்த்தால்தான் உண்டு. எதை? நீச்சல் குளத்தில் சின்ன வயசு பாப்பாக்களை நினைத்து விளையாட விட்டு கரையில் உட்கார்ந்து தனபாண்டியன் ரசிப்பதை. தனபாண்டியன் காரை பங்களாவின் போர்ச்சுகோவில் நிறுத்தும் போது மணி மாலை 4. வெயிலின் தீவிரம் வடிந்து கடற்காற்று ஆளுமை துவங்கின நேரம். பங்களாவுக்கு காம்பவுண்ட் சுவர் மட்டும் இன்னும் கட்டப்படாமல் கருங்கல் தூண்கள் நட்டு முள்கம்பி வேலியிட்டிருந்தார்கள். வேலியோரம் வரிசையாக கள்ளிச்செடிகள். இறங்குமா என்றார் தனபாண்டியன். உற்சாகம் ஒரு குன்றுமணி கூட குறையாமல் இறங்கி அந்த கான்கிரீட் அசத்தலில் பிரமித்தாள். தனபாண்டியன் பேன் பாக்கெட்டிலிருந்து சாவி எடுத்து கதவு துவாரத்தில் பொருத்தி திறக்க, உஷா என்னங்க இது வீடு பூட்டி இருக்கு என்றாள் முதல் தடவையாக, விஷயம் விளங்காமல். அதான் சொன்னே, அம்மாவால எழுந்து நடமாட முடியாது, நான் தான் 3 வேளை வந்து கவனிச்சுக்கிறேன். எந்த நர்ஸும் 10 நாளைக்கு மேல தாங்கறதில்ல. நீ வாமா உள்ள பாக்கலாம். நீ பொறுமையா எத்தனை நாள் வேலை பாக்குறேன்னு. சார் நான் மத்தவங்க மாதிரி இல்ல சார். வீட்டின் உள்ளே பணத்தை கரைத்து கொட்டியிருந்தார்கள். காட்டிய சோஃபாவில் உட்காருவதே அந்த சோஃபாவுக்கு செய்யும் அவமரியாதை போல் உணர்ந்தாள் உஷா. பரவாயில்ல சார் என்று அவர் சொல்வதை முதுகில் வாங்கிக் கொண்டு சமையலறைக்கு சென்றார். திரும்பி வந்தார். 2 குளிர்பானங்கள் நீட்டினார். எடுத்துக்கமா, வெயில் அநியாயம்ல. எதிரே வேறு சோஃபாவில் அமர்ந்து சற்றென்று ஸ்ட்ரா வழியாக உறிஞ்சினார். உஷா நாசுக்காக பருகி முடித்து பாட்டிலின் ஊசி கேட்காமல் குனிந்து தரையில் வைத்தாள். தனபாண்டியன் தன் ஷூக்களை கழற்றி சாக்ஸ் கழற்றி அதன் தன் ஷூவில் போட்டுவிட்டு புன்னகைத்தார். மாடிக்கு போய் அம்மாவை பாருமா உஷா, நான் போன் பண்ணிட்டு வந்துடுறேன். கேள்விக்குறியாக வளைந்திருந்தது மாடிப்படிகள். உஷா கேள்விக்குறியின் கீழ்முனையில் புறப்பட்டாள். மேல்முனைக்கு வந்தாள். எதிரே 2 அறைகள் இருந்தன. இதில் எதில்? உயர்ந்திருந்து பார்க்க தனபாண்டியன் வழுக்கை தலை மின்ன போனில் பேசிக் கொண்டிருந்தார். கேட்க வேண்டாம். வலது அறையின் கதவை கைப்பிடி எடுத்து திறந்து உள்ளே வந்தாள். கைப்பிடியை விட்டதும் கதவு தன்னிச்சையாக சாத்திக் கொண்டது. விசாலமான படுக்கை அறை, இரட்டை கட்டில், சகல மின்சார எலக்ட்ரானிக் சௌகரியங்களுடன் உயர்ஜாதி நாய்க்குட்டியின் புசுபுசு தோல் போல தரை கார்பெட், சுவரின் நவீன ஓவியம். சரி இங்கே அம்மா. உஷா குழப்பமுட்டாள். இந்த அறை இல்லை போலிருக்கிறது, அந்த எதிரறையாக இருக்க வேண்டும். உஷா கதவுக்கு நடக்க கதவு திறந்து உள்ளே வந்தார் தனபாண்டியன். புன்னகைத்தார், மிருக புன்னகை. உஷா, அம்மாவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட நான் சொல்லி ஆகணும். இப்படி உட்காருமா? உஷா அப்போதும் நம்பி உட்கார்ந்தால் வயிற்றை லேசாக புரட்டியது. அவள் நாற்காலியில் உட்கார தனபாண்டியன் கட்டிலில் உட்கார்ந்து ஒரு தலையணை எடுத்து மடியில் வைத்துக் கொண்டார். அவளை துளை போட்டு விடுவதை போல பார்த்தார். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? உஷா, எங்க அம்மா செத்து போய் 15 வருஷம் ஆச்சு சார். கை நெஞ்சுக்கு சென்றது. ஆனா நான் வார்த்தை மாறல, உனக்கு மாசம் 2000 தரேன். என் ஆபீஸ்லயே வேலை போட்டு தரேன். ஒரு வேலையும் செய்ய வேணாம். அப்பப்போ என்னோட இந்த பங்களாவுக்கு வந்துட்டு வந்தா போதும். என்ன சொல்ற? உஷாவிற்கு கிறுகிறுப்பாக வந்தது. அர்த்தம் புரிந்தது. படபடப்பு எழுந்தது. பயம் வந்தது. கோபம் வந்தது. என்ன உஷா பேச மாட்டேங்கிற? புரியலையா? வா வந்து இப்படி என் பக்கத்துல உட்காரு, புரிய வைக்கிறேன். சி, நீங்க ஒரு பெரிய மனுஷனை நம்பி வந்தேன் பாருங்க. நான் வரேன், நீங்களும் உங்க வேலையும். உஷா வெறுப்பாக அறையின் வாசலுக்கு நடக்க கால்கள் இடறின. கதவை திறக்க முடியவில்லை. வியர்த்தது. திரும்பி பார்த்தாள். தனபாண்டியன் ரொம்ப நிதானமாக தன் சட்டையை கழற்றி ஸ்டாண்டில் தொங்க விட்டு கட்டிலில் படுத்துக்கொண்டார். சிரித்தார். நான் நினைச்சது முடியாம நீங்க இருந்து போக முடியாது உஷா. ஐயோ, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்களே. நீ கத்துறது கேட்டாதானே யாராச்சும் வர்றதுக்கு. வாமா வந்துடு. உனக்கு என்ன புதுசா? கல்யாணம் ஆனவதானே, யாருக்கு தெரிய போகுது? 2000 இலவசமா எவன் கொடுப்பாங்கன்னு. உஷாவுக்கு கண்கள் இருண்டன. குரல் எழ மறுத்தது. தனபாண்டியன் எழுந்து அவள் அருகில் வந்தார். நீ இப்படியெல்லாம் முரண்டு பண்ணுவேன்னு தெரியும் உஷா, அதனாலதான் நீ குடிச்ச சாஃப்ட் ட்ரிங்க்ல கொஞ்சம் மருந்து கொடுத்திருக்கேன், வரியா? தனபாண்டியன் 2 கைகளையும் விரித்தார், நெருங்கினார், அணைத்தார். உஷாவால் திமிர முடியவில்லை. அவரை பிராண்ட முடியவில்லை. பிடித்து தள்ள முடியவில்லை. எல்லா எதிர்ப்புகளும் மூளையில் இருந்தது. ஆனால் அதன் கட்டளைக்கு உடல் கட்டுப்பட மறுத்தது. கண்கள் சுருகின.
தனபாண்டியன் அவளை ஏந்தி வந்து படுக்கையில் போட்டார். ஹோட்டலிலிருந்து பார்சல் கட்டி வாங்கி வந்த மசால் தோசையை பிரிப்பது போல அவளை பிரிக்க துவங்கினார். வியர்த்தார், கவிழ்ந்தார். பசியாரிய மிருகம் எழுந்து நாற்காலியில் அமர்ந்து சிகரெட் பிடித்தது, சிந்தித்தது, எழுந்து கபோர்ட் திறந்து கேமரா எடுத்தது. மயங்கி கிடந்த அலங்கோல உஷாவை தனபாண்டியன் நான்கு கோணங்களில் படமெடுத்தார். போலராய்ட் கேமரா சரக் சரக் என்று உடனே புகைப்படங்களை துப்பின. இவள் மயக்கம் தெளிந்து எழுந்ததும் அழுவாள். புகைப்படங்களை கையில் கொடுத்து, பாத்தியா பைங்கிலியே, இங்கே நிகழ்ந்ததை யாருக்கும் சொல்லாதே, சொன்னால் கேவலப்படுத்தி விடுவேன் என்று டைலாக் அடிக்க வேண்டும். என்ன செய்ய முடியும் இவளால்? வற்றுமுறை அழுதுவிட்டு போய்விடுவாள். அவள் பெயர் என்ன? பவானியா. அவளும் இப்படித்தானே அழுதாள். புகைப்படம் காட்டியதும் மிரண்டாள். பிறகு தெளிவு பெற்று அவ்வப்போது போன் செய்து, எப்போ பங்களா போகலாம் சார் என்று கேட்க தொடங்கிவிட்டாள். ஆனால் பவானிக்கு 60 மார்க் என்றால் உஷாவிற்கு 90 மார்க். பிரம்மா, கில்லாடி அப்பா, இப்படியெல்லாம் பெண்களுக்கு உடம்புகளை அமைக்கிறாய். தனபாண்டியன் சிகரெட் முடிந்ததும் மற்றொன்றுக்கு நெருப்பை மாற்றினார். மணி பார்த்தார், 5:30. வானம் கலங்கலாக இருண்டு கொண்டிருந்தது. கட்டிலில் மயக்கத்தில் உஷாவை பார்த்தார். ஒய் நாட், 2வது படையெடுப்பு. அதற்கு முன் கொஞ்சம் விஸ்கி சாப்பிட்டால் பரவாயில்லை. தனபாண்டியன் அரைக்கதவை சாத்துவிட்டு கேள்விக்குறியில் இறங்கி சமையலறையில் ரெஃப்ரிஜரேட்டரை திறந்தார். உள்ளே பீர் தான் இருந்தது. கார் தான் இருக்கிறதே, போய் வாங்கி வரலாமா? வேண்டாம். திடீரென்று மயக்கம் தெரியலாம், பீர் போதும். ஒரு பாட்டில் எடுத்து ரெஃப்ரிஜரேட்டர் கதவிலேயே பொருத்தி மூடியை திறந்தார். குடித்து கொண்டே ஹாலுக்கு வந்து அமர்ந்தார். தனபாண்டியா, நியாயம்தானா நீ செய்வதெல்லாம்? நோ, யாரும் என்னை கேள்வி கேட்கக்கூடாது. நான் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவன். என் நியாயங்கள் வேறு. எனக்குள் ஒளிந்துள்ள சமூகத்திற்கு அறிமுகமில்லாத தனபாண்டியனே வேறு ஆசாமி. அவனது விருப்பங்களும் தேவைகளும் தனி ரகம். பணத்தால் புத்தியால் சாதிக்க முடிகிற ரகம். கார் ஓட்டுகிறோம், நமக்கு தெரியாமலேயே சக்கரங்களுக்குள் அடியில் தவளைகள் நசுங்கும், பூச்சிகள் சாகும். அதற்காக கார் ஓட்டாமல் இருக்க முடியுமா? நீ அனுபவி ராஜா, உன் ரூட்டே தனி. உன்னிடம் எல்லாவற்றையும் ஜெயிக்கின்ற பணசக்தி இருக்கிறது. ஜமாய். மீண்டும் மாடிக்கு செல்ல எழுந்தபோது வாசலில் அழைப்பு மணி ஒலித்தது. திடுக்கிட்டார். யார்? கதவின் வட்டத்வாரம் வழியாக பார்த்தார். அவள் நின்று கொண்டிருந்தாள். தீபா. என்னை கல்யாணம் செய்து கொள் என்று நச்சரிக்கும் தீபா. இந்த சனியன் எப்படி இங்கே வந்தாள்? தனபாண்டியன் உடனடியாக ஒரு கதை வசனம் தயாரித்துக் கொண்டு கதவை திறந்து பொய்யாய் வியந்து, ஹலோ டார்லிங், என்ன இப்படி ஒரு சர்ப்ரைஸ் விசிட் என்றார். மஞ்சள் சிலை கட்டியிருந்த தீபா பதில் சொல்லாமல் உள்ளே வந்து இந்த அந்த பக்கங்கள் தேடினாள். எங்கே என்றாள். முகசிய சாலையில் இருந்து நடந்தே வந்திருக்க வேண்டும். ஜாக்கெட்டின் கக்கங்களில் ஈரத்தீவுகள். காதோர முடிகள் வியர்வை பிசுபிசுப்பில் கன்னங்களுடன் ஒட்டி கொண்டிருந்தன. என்ன கேட்கிற தீபா? எங்கே அவ நந்தினி? என்ன முட்டாள்தனமான கேள்வி இது? பாம்பேலிருந்து ஒன்று இண்டஸ்ட்ரியல் விசிட் வந்திருக்கிறாரு. அவருக்கு இங்கே தண்ணி பார்ட்டி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேனேஜர் அவரை ஹோட்டல் ரூம்லேருந்து கூட்டிட்டு வருவாரு. அவருக்காக தான் காத்துட்டு இருக்கேன் நான். அவள் நம்பவில்லை. பார்வை மாடிக்கு போனது. நிஜமா என்றாள். இதை பாரு, நீயா ஒரு கற்பனை மூட்டையை சுமந்துக்கிட்டு என்னை சந்தேகப்படுறத விட்டுரு. அப்படியே இப்போ இங்கே நந்தினி இருந்தாலும் அது என்னோட உரிமை. தீபா அமர்ந்தாள். கால் மேல் கால் போட்டு கொண்டாள். அவரை வைஜெயந்தி IPS மாதிரி முறைத்தாள். என்ன முறைக்கிற தீபா? இதெல்லாம் புதுசா இருக்குதே. ஆபீஸுக்கு போன் பண்ண, நீங்க இல்ல. வீட்டுக்கு போன் பண்ண, நீங்க இல்ல. இன்னைக்கு கையும் களவுமா பிடிச்சு கேள்வி கேட்கணும்னு ஆட்டோ பிடிச்சு வந்த. உள்ளே வர முடியாதுன்னு மெயின் ரோட்ல இறக்கி விட்டுட்டு போயிட்டான். போட்டிக்கோல காரு. கார் முன் சீட்ல மல்லிகைப்பூ உதிர்ந்து கிடக்கு. நான் மாடிக்கு போய் பாக்கட்டுமா? தனபாண்டியனுக்கு ஜுரம் ஏறிக்கொண்டிருந்தது. இந்த கழுதை என்னை வேவு பார்ப்பதா, கேள்வி கேட்பதா? நான் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவன். மாசா மாசம் நான் பிச்சை போடும் பணத்தில் வயிறு கழுவி கொண்டு என் காசில் புடவை வாங்கி உடுத்தி கொண்டு என்னையே கேள்வி கேட்கும் திமிர் பிடித்த தீபாவே. தீபா, நான் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். இது என் வீடு. நான் எப்பவும் வருவேன், எவ்வளோடவும் வருவேன். ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன்னு எந்த நாய்க்கும் நான் பதில் சொல்ல வேண்டியதில்ல. துப்பறியும் புளியனும் நினைப்பா உனக்கு? என்ன உரிமடி இருக்கு உனக்கு? தீபா அதிர்ந்து போனாள். தனபாண்டியன் குழந்து பேசுகிறான், நழுவி பேசியிருக்கிறான், கொஞ்சி பேசியிருக்கிறான், தவித்து பேசியிருக்கிறான். இப்படி தாக்கி பேசியதில்லை, அதுவும் இவ்வளவு கேவலமாக. என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? ஏ, காது குளிர இன்னொரு தடவை கேட்கணுமா? விலை மாதுன்னு வேற வார்த்தையில சொன்ன.
நான் அவங்க ஒருத்திக்கு தாங்க முந்தானை விரிச்சேன். அது நான் வர ராத்திரிகள்ல எல்லா தினமும் நான் வந்தேன். ஐயோ, ஏன் இப்படி அபாண்டமா பேசுறீங்க? என்ன ஆசை காட்டி மயக்கி மடக்கி போட்டது நீங்க தானே? நான் வீடு கட்டியிருக்கலாம், ஆனா வாடகைக்கு 100 பேர் வந்து தங்கிட்டு போறானுங்களே. சி, சத்தியமா நான் உங்களுக்கு துரோகம் செஞ்சது இல்லைங்க. உன் சத்தியத்தை நான் கேட்டனா இல்ல அதுக்கு தான் ஏதாச்சும் மரியாதை உண்டா? நாக்கு அழுகிடும், வேற நாக்கு வாங்கி மாட்டிக்குவேன். இப்ப என்னதான் சொல்றீங்க? என்ன சொல்லணும்? என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா இல்லையா? தீர்மானமா பதில் சொல்லிட்டுமா கண்ணு? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதும் சாணிய மார்பிள பூசிக்கிறதும் ஒண்ணுதான். எந்த மனுஷனாவது அந்த கேவலத்தை செய்வானா சொல்லு. தீபாவுக்குள் நெருப்பு புரிகள் பறந்தன. அவரின் வார்த்தைகளை கனலை மேலும் வீசின. சாம்பல் படலம் கழன்று கொண்டது. முழுக்க சிவப்பாக நெருப்பு சுவர் விட்டது. எழுந்தாள். மிஸ்டர் தனபாண்டியன், என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்குவேங்கிற நம்பிக்கையில தான் இத்தனை நாளும் பொறுமையா இருந்தேன். இனிமே உன்னை கெஞ்சி பிரயோஜனம் இல்ல. ஊர் உலகத்துக்கு நான் யாருக்கோ வப்பாட்டியா இருக்கேன்னு மட்டும் தெரியும், ஆனா யாருக்கு வப்பாட்டின்னு மட்டும் தெரியாது. நீ சமூகத்துல உனக்குன்னு ஏற்படுத்தி வச்சிருக்கியே ஒரு அந்தஸ்து, அதை சின்ன பெண்ணப்படுத்துறது தான் இனிமே எனக்கு வேலை. தனபாண்டியனின் உள்ளே அந்த மிருகம் வேகமாக ஓடி வந்து மண்டியிட்டு அமர்ந்தது. ரிங் மாஸ்டரின் உத்தரவுக்கு காத்திருந்தது. இது வேறு மிருகம், இதன் தாகத்தை தீர்ப்பது ரத்தம். ஏய் தீபா, நில்லு என்றார் தனபாண்டியன். குரலில் உஷ்ணம் வடிந்திருந்தது. அதனால் ஆச்சரியம் பெற்று திரும்பினாள் தீபா. நம்பிட்டியா தீபா? நான் பேசினதையெல்லாம் நம்பிட்டியா? உன்னை சீண்டி பார்க்கலாம்னு தோணுச்சு. நீ என்னதான் சொல்றேன்னு பாக்கலான்னு பேசி பார்த்தேன். எப்பா, எவ்வளவு கோவம் வருது உனக்கு? பச்சை மிளகா கடிச்ச மாதிரி எப்படி பேசுற நீ? தீபா குழப்பமுற்றாள். முதலில் பேசியது உண்மையா, இப்போது பேசுவது உண்மையா? என்னை சீண்டித்தான் பார்த்தாரா? அவசரப்பட்டு நான் சொற்களை சிந்தி விட்டேனா? சங்கடமாக நின்றாள். தீபா, அடுத்த மாசம் முதல் வாரம் நமக்கு வடப்பழனி முருகன் கோயில கல்யாணம். அன்னைக்கு சாயங்காலம் ராஜேஸ்வரியில கிராண்டா ரிசப்ஷன். ஹனிமூனுக்கு அமெரிக்கா. ரிசப்ஷன்ல போட்டுக்கிறதுக்கு 3 லட்சம் ரூபாயில வைர நெக்லஸ் உனக்கு. இவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருக்கிற என்ன? சரி போ, கோபத்துல யாருக்கும் ஆத்திரம் வரதான் செய்யும். தீபா உணர்ச்சி வசப்படுபவள், ஆனால் பிரகாசமான புத்திசாலி இல்லை. நடிப்பது நிஜமேது என்று பாகுபடுவதில் பக்குவம் இல்லாதவள். எனவே ஐயோ, என்னை மன்னிச்சிருங்க. ஓடி வந்து தனபாண்டியன் காலில் விழுந்தாள். தோள் தொட்டு தூக்கினார். நெற்றியில் முத்தமிட்டார். அனைத்து முதுகு தடவினார். இங்க பெட்ரூம்ல இன்டீரியர் டெக்கரேஷன் மாத்தினப்புறம் நீ வரலல்ல, வா பாக்கலாம். சீலிங் முழுக்க கண்ணாடி பதிச்சிருக்கேன், வா. ஏன்? கைப்பிடித்து மாடிக்கு அழைத்து வந்தார். கவனமாக இடது பக்க அறைக்குள் அழைத்து வந்து கதவை சாத்தினார். தீபா அண்ணாந்து கூரை முழுக்க கண்ணாடி பதிப்பதற்கு சின்ன குழந்தையை குதூகலத்துடன் பார்த்தாள். தனபாண்டியன் தன் மிருகத்தினை இடுப்பில் குத்தினார். அது எழுந்து கொண்டது, உருமியது, பிடரி சிலிர்த்தது, நாக்கை தடவிக்கொண்டது. தனபாண்டியன் தன் இடுப்பு பெல்ட்டை ஓசையின்றி உருவி கொண்டதை தீபா கவனிக்க சந்தர்ப்பமில்லை. மிக உடனே அவள் கழுத்தில் பெட்டை சுட்டினார். மிரண்டாள். அன்னிச்சையாக கைகள் பெல்ட்டை பிடித்து தன் கழுத்தை நெறிப்பிடுவதை தடுக்க முயன்றது. கத்தினாள். வார்த்தையில்லாத அலறலது. செருப்பு மிதியடியோடு நிக்கணும்டி நாயே. சிம்மாசனம் கேட்கக்கூடாது. பஞ்சப்பரதேசி, உனக்கு பட்டத்து ராணி ஆகணுமா? தனபாண்டியன் தன் பற்களை கடித்துக் கொண்டு பெல்ட்டின் இரு முனைகளையும் வலுவாக இழுத்தார். நடுவில் வட்டத்தில் சிக்கினிய கழுத்து நசுங்கியது, பிதுங்கியது. அவள் வீறிட்டது இப்போது திக்கி திக்கித்தான் வெளிப்பட்டது. கடக். கழுத்துக்குள் ஒரு பலவீன எலும்பு ஓய்வு பெற்றது. விழிகள் வெளியே எட்டி பார்க்க ஆசைப்பட்டன. போராட்டம் வடிகத் தோங்கியது. 6:32 44வது வினாடியில் தீபா என்கிற இந்திய பிரஜையின் சுவாசம் நின்று போனது. உடல் சரிந்தது. வீல் என்று அலறல். திரும்பி பார்த்தால் அரைக்கதவு திறந்து கொண்டு உஷா நின்றிருந்தாள். ஓ காட், இவள் எப்போது மயக்கம் தெளிந்தாள்? எப்போது உடுத்திக்கொண்டாள்? சனிய, இந்த கொலையை பார்த்து விட்டாளா? தனபாண்டியன் பெல்ட்டை தீபாவின் கழுத்திலிருந்து உருவிக்கொண்டு உஷாவின் மேல் பாய்வதற்கு 6 வினாடிகள் தேவைப்பட்டன. அந்த 6 வினாடிகளில் உஷா மாடிப்படிகளின் கடைசி படியில் இருந்தாள். ஏய், மரியாதையா நில்லு. கத்திக்கொண்டே தனபாண்டியன் ஓடி வர உஷா அதற்குள் வீட்டின் வாசல் கதவை திறக்க முயற்சித்தாள். திறப்பதில் சிரமம் இருந்தது. தனபாண்டியன் 3 படிகளாக இறங்க கதவு திறந்து கொண்டது. உஷா சற்றென்று வெளியே வந்து கதவை மூடி வெளிப்பக்கம் தாழிட முயற்சிக்க, அதற்குள் உள்புறம் கதவை சமீபித்த தனபாண்டியன் கைப்பிடி பிடித்து கதவை உள்ளே இழுக்க முயற்சித்தார். உஷா தன் பிடிப்பை விட்டதும் கதவு வேதமாக தனபாண்டியனின் இழுப்புக்கு சம்மதித்து திறந்து கொண்டதில் தடுமாறி கீழே விழுந்தார். அவர் எழுந்து கொண்டு வெளியே வர இருட்டில் இலக்கு புரியாமல் உஷா காம்பவுண்ட் எல்லைக்குள் ஓடினாள்.
முள்கம்பி வேலி தடுத்தது. கை வைத்ததில் குத்தி ரத்தம் குழந்தது. ஆ, ரத்தம்! தனபாண்டியன் பின்னால் ஓடி வருவதை பார்த்ததும் முள்கம்பியை பொருட்படுத்தாமல் ஏற முயன்று அதற்குள் அவளின் தலைமுடியை கொத்தாக பிடித்தார் அவர். பிடித்து இழுத்த வேகத்தில் கன்னத்தில் விட்ட அறையில் செவிப்பறை அதிர்ந்து காதில் ரீங்காரம். கீழே விழுந்தவளின் கழுத்தில் அவரின் கால் வந்து உட்கார்ந்தது. உஷா பயந்து கை கூப்பினாள். என்னை விட்டுருங்க என்று சொல்ல நினைத்தாள். காற்றுதான் வந்தது. தனபாண்டியன் என் சுற்றிலும் பார்த்தார். எட்டு திசையிலும் இருட்டு, பூச்சிகளின் சப்தம், மெயின் சாலையில் ஒரு லாரி தடதடவென்று ஓடும் சப்தம், வாகனங்களின் கம்மி போன ஹான் சப்தங்கள், உஸ் என்று பாம்பின் சீரலாக காற்று. உஷா, இன்னைக்கு சனிக்கிழமை, சனி போனும் தனியா போகாதுன்னு பெரியவங்க சொல்லி வச்சது எவ்வளவு உண்மை பத்தியா? தன் காலில் அழுத்தத்தை அதிகரித்தார். சிவச்சந்திரனின் அன்புக்குரிய செல்ல மனைவி சில வினாடிகளில் சிவலோக பதவியை போட்டி எதுவும் இல்லாமல் அடைந்தாள். தனபாண்டியன் அவளை தூக்கி கொண்டு வந்து வீட்டுக்குள் போட்டுவிட்டு போனை எடுத்தார். அருள், உடனே இங்க வாடா, அம்பாசிடர் எடுத்துக்கிட்டு வா, உடனே வரணும் வைத்தார். ஒரு சிகரெட்டை பத்த வைத்துக் கொண்டார். பாதி குடித்துவிட்டு தீப்பாய் மேல் வைத்திருந்த பீர் பாட்டிலை எடுத்து தொடர்ந்தார். காலை மணி 7 கதவை தட்டுவிட்டு காஃபியும் செய்தித்தாளும் அறைக்குள் வந்தபோது தனபாண்டியன் ஷேவிங் உபகரணங்களை டிரெஸ்ஸிங் மேஜையின் மேல் எடுத்து வைத்து ஆயத்தமானார். வச்சிட்டு போ. தாடையில் நுரைத்த சோப்பு தடவும் போது ஒரு இடத்தில் எரிந்தது. கண்ணாடியில் பார்த்தபோது காதரியில் சிகப்பு பென்சிலால் கோடு போட்டது போல ஒரு இன்ச் நீளத்திற்கு நகக்கீரல். முனையில் ரத்தம் உறைந்திருந்தது. மெல்லிசாக தோல் பெயர்ந்திருந்தது. டெட்டால் எடுத்து போட மேலும் எரிந்தது. அந்த இடத்தை தீவாக ஒதுக்கி வைத்து ஜாக்கிரதையாக ஷேவிங் செய்து கொண்டார். குளித்து முடித்த பிறகும் கொட்டாவி வந்தது. உடுத்திக் கொண்ட போது இன்டர்காமின் செல்ல சின்னங்கள் எடுத்தார். சார், நான் அருள். மேலவா. வந்தான். 2 குளிக்காமல் ரயில் பயணம் செய்தவன் போல களைப்பாக இருந்தான். கண்கள் சிவந்திருந்தன. பவ்யமாக நின்றான். வேலை முடிஞ்சது சார். கதவை சாத்திடுவாடா முட்டாள். சாத்தி விட்டு வந்தான். என்ன செஞ்ச என்றார் சிகரெட் பற்ற வைத்து. சோழவரம் பக்கத்துல வயல் நடுவுல பெரிய வட்டமா செங்கல் சூளை போட்டு வச்சிருக்கிறாங்க சார். தினம் அதை தாண்டித்தான் நான் என் ஊருக்கு போறது. பச்சைக்கல் அடுக்கி விறகு அடுக்கி மேல சவுக்கு கட்டு பரப்பி கொளுத்து விடுறதுக்கு தயாரா இருக்கிற சூளை சார் அது. நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்துதான் அது கொளுத்துவாங்க. இன்னைக்கு காலையில 9:30 சூளைய கொளுத்து விட போறாங்கன்னு தகவல் தெரிஞ்சது சார் எனக்கு. நீங்க 2 பொம்பளைங்களோட உடம்பையும் எந்த அடையாளமும் தெரியாம சிதிச்சு டிஸ்போஸ் பண்ண சொன்னது எனக்கு அந்த சூளை தான் ஞாபகத்துக்கு வந்தது. நான் கார் எடுத்துக்கிட்டு அந்த சூளைக்கு போன நேரம் ராத்திரி 11. காவலுக்குன்னு ஆள் யாருமே இல்லைன்னு தெரியும் எனக்கு. சுத்தி ஒரே இருட்டு. நான் நிதானமா சூளையோட மத்தியிலிருந்த சவுக்கு கட்டையெல்லாம் நகர்த்தி கொஞ்சம் பச்சைக்கல்லுங்களை எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு உடம்பா தூக்கி கொண்டு வந்து படுக்க வச்சுட்டேன். அப்புறம் பழைய கல் அடுக்கி சவுக்கு கட்டு பரப்பி புறப்பட்டுட்டேன். 1 வேலை பிடிச்சது. ஒரு நாய் கூட அந்த பக்கம் வரல. மணி என்ன சார் இப்போ? 8 போகுது. 9:30 தகனம் சார். சூளை எரிஞ்சு முடிஞ்சு நெருப்படங்குறப்பறம் வெந்த செங்கல் பிரிப்பாங்க பாருங்க, அப்பதான் 2 கூடு கிடைக்க போகுது அவங்களுக்கு. வெரி குட். அட்டகாசமான ஐடியா தான். உன்னை யாரும் பார்க்கலையே? இல்ல சார். காரை யாரும் பார்த்திருந்தா? பார்த்திருந்தாலும் கவலை இல்ல சார். நம்பர் பிளேட் மேல ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர் ஒட்டி இருந்தேன். இன்னைக்கு சூளையை எரிக்கிறது நிச்சயம் தானே அருள்? அது நிச்சயம் சார். காலையில நான் வரப்ப சாதாரணமா விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு தான் வந்தேன். 9:00 முகூர்த்த நேரத்துல எரிக்கிறாங்க சார். உஷா ஜாக்கெட்டுக்குள் வச்சிருக்கிற சின்ன மணிப்பச வச்சிருந்தா. தீபா வார் வச்ச ஹேண்ட்பேக் வச்சிருந்தா. அதையெல்லாம் என்ன செஞ்ச? அதெல்லாம் நம்ம பங்களாவுக்கு பின்னாடியே வச்சு பெட்ரோல் ஊத்தி எரிச்சிட்டேன் சார். அப்புறம் உஷான்னு சொன்னீங்களே, அது பூராவும் பிளாஸ்டிக் சமாச்சாரம் தான் போட்டிருந்தது. அப்படியே விட்டுட்டேன். தீபாமா போட்டிருந்த 4 தங்க வளையல் தங்க பூத்தோடு இதெல்லாம் மட்டும் கழட்டிக்கிட்டேன். அருள் தன் பாக்கெட்டில் இருந்து கச்சிஃபால் சுற்றின அவைகளை எடுத்து நீட்டி இந்தாங்க சார் என்றான். அருள், நீயே வச்சுக்க. முதல் காரியமா நம்பிக்கையான ஆள்கிட்ட கொடுத்து பக்கத்திலிருந்து உருக்கி தங்க கட்டியா மாத்திரு. புரிஞ்சுதா? சரி சார், நான் பார்த்துக்கிறேன் சார். எந்த ரப்சரும் வராது. இன்னொரு வேலை இருக்கு அருள். தனபாண்டியன் மேஜை டிராயரை திறந்து சாவி எடுத்து வந்து கொடுத்து, இது தீபாவோட பிளாட்டோட இன்னொரு சாவி. வீட்டில் இருக்கிற சாமான்கள் மொத்தமும் ஒரு மினி லாரிக்குள்ள அடங்கிடும். வேணா, லாரி எதுவும் வாடகைக்கு பிடிக்க வேண்டாம்.
நம்ம டெம்போ வேன் எடுத்துக்கிட்டு போ. காருக்கு செஞ்ச மாதிரியே நம்பர் பிளேட் மேல காகிதம் ஊட்டி எடுத்துட்டு போ. உன் அடையாளத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டு போ. தீபாவுக்கு டெல்லியில ஒரு அண்ணன் இருக்கான், அவனை இங்க யாரும் பார்த்ததில்ல. நீ பாட்டுக்கு பிளாட்டை காலி செஞ்சு சாமான்களை வேன்ல ஏத்து. பிளாட் சிஸ்டம், வீட்டுல எவனும் கேள்வி கேட்கவே மாட்டான். அங்க ஒரு வீடுகள் காலி செஞ்சு போறதும் ஒரு வீட்டுக்கு சாமான்களோட குடி வரதும் சகஜம். பக்கத்து வீட்டுக்காரன் பேர் கூட தெரியாம 10 வருஷமா குடியிருப்பாங்க. மீறி யாராச்சும் கேட்டா டெல்லி அண்ணன்னு சொல்லிக்கோ. டெல்லியில இருந்து மெட்ராஸுக்கு வேலை மாத்தலாகி வந்திருக்கேன்னு சொல்லு. கம்பெனிலேயே குவாட்டர்ஸ் கொடுத்துக்கிறதா சொல்லு. தீபா உன் கூட குவாட்டர்ஸ்ல தங்க போறான்னு சொல்லு. அவதான் சாவி கொடுத்து காலி பண்ணி சாமான் எல்லாம் எடுத்துக்கிட்டு வர சொன்னான்னு சொல்லு. அதெல்லாம் நான் பொருத்தமா ரீல் சுத்திக்கிறேன் சார். பிளாட்ல ஒரு குப்பை காகிதத்தை கூட விட்டு வைக்க கூடாது. சகலமும் எடுத்துக்கிட்டு கிளீனா செஞ்சுடு. சரி சார், சாமான்களை கொண்டு போய் எங்க இருக்கிறது? உன் வீட்டுல இருக்கிக்காரு. உன்னோட நெருக்கமான ஃப்ரெண்டு ஒருத்தன் துபாயில வேலை கிடைச்சு மெட்ராஸ் விட்ட காலி பண்ணிட்டு ஃபிளைட் ஏறிட்டான். இந்த சாமான்களை எல்லாம் வித்து பணம் அனுப்ப சொல்லியிருக்கான்னு உன் பொண்டாட்டி கிட்டையும் பக்கத்து வீடுகள்லயும் சொல்லிடு. அதே மாதிரி எல்லா சாமான்களையும் வித்துடு, பணத்தை நீ எடுத்துக்க. சரி சார். இதெல்லாம் செஞ்சு முடிச்சதும் தனியா 50,000 உனக்கு தரலாம்னு இருக்கேன் அருள். அருள் அடக்கமாக சிரித்து, நான் புறப்படவா சார் என்றான். அருள் போனதும் தனபாண்டியன் மற்றொரு சிகரெட் புகைத்தபடி யோசித்தார். இரண்டு உடல்களும் அடையாளம் தெரியாதபடி எரிந்து சாம்பலாகி எலும்புகள் தான் மிஞ்ச போகின்றன. தீபாவை பொறுத்தவரை அவளை யாரும் தேடப்போவதே இல்லை. அந்த பிளாட்டில் அவள் தன் அண்ணனின் குவார்டர்ஸுக்கு போய்விட்டதாக நினைத்துக் கொள்ளப் போகிறார்கள். டெல்லியில் இருக்கும் நிஜ அண்ணனுக்கும் இவளுக்கும் ஆகாது. இவள் யாருக்கோ சின்ன வீடாக இருப்பது தெரிந்து போய் அவன் கத்த, இது ஏன் சொந்த விஷயம் என்று இவள் பதிலுக்கு கத்த, என் தங்க செத்து விட்டாள் என்று நினைத்துக் கொள்கிறேன், எந்த காலத்திலும் என்னை தேடி வராதே என்று வீரவசனம் பேசி அவன் டெல்லி போய்விட்டான். சொல்லியிருக்கிறாள், அதனால் அவன் இவளை தேடப்போவதே இல்லை. இந்த பெண் உஷாவோ தன் கணவன் ஊரில் இல்லாத நாளில் புறப்பட்டு என்னை சந்திக்க வந்திருக்கிறாள். பக்கத்து வீட்டில் கூட போகும் இடத்தை பற்றி சொல்லிவிட்டு வரவில்லை. எனவே அவளை பற்றி என்னிடம் யாரும் வந்து கேட்க வாய்ப்பே இல்லை. ஊரிலிருந்து திரும்பியதும் அவளின் கணவன் விவரம் அறிந்து காணாமல் போன தன் மனைவியை தேடோ தேடோ என்று தேடிக்கொண்டே இருக்கப் போகிறான். ஆனால் அவள் கிடைக்கப் போவதில்லை. அவளை பற்றி இறந்து போன தகவல் கூட கிடைக்கப் போவதில்லை. எந்த வகையில் பார்த்தாலும் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். சிவச்சந்திரனுக்கு போலீஸ் என்பது புதிய அனுபவம். ஒரு புகாரோடு போனால், வாங்க சார் உட்காருங்க, காஃபி சாப்பிட்றீங்களா, என்ன மேட்டர் என்று விசாரிப்பார்கள் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் உள்ளே நோடியும் போது சென்ட்ரி போலீஸ்காரரே ஏதோ குற்றவாளியை பார்ப்பது போலத்தான் பார்த்தார். அவரிடம் சொல்ல ஆரம்பித்த இவனை தடுத்து உள்ளே என்று கைஜாடை காட்டினார். உள்ளே யாரோ போனார்கள், யாரோ வந்தார்கள், யாரோ போன் பேசினார்கள், யாரோ அழுது கொண்டிருக்க, யாரோ மிரட்டி கொண்டிருக்க, நெற்றியில் குங்குமம் வைத்து பேனாவுக்கு இங்கு நிரப்பிக் கொண்டிருந்த போலீஸ்காரர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி தெரிந்தது. அவரிடம் சென்று இவன் சார் என்றதும் அவர் நிமிர்ந்ததில் ஃபில்லரின் முனைவரை பாட்டத்தை விட்டுவிட்டு பிசகி மேஜையை கொட்டி அதை அவர் கவனித்து, அறிவிருக்காயா உனக்கு, இங்கு போடுறப்போ கூப்பிடலாமா என்று கத்திவிட்டு துணி எடுத்து துடைப்பதில் முனைப்பாயிருந்தார். அவராக கேட்க காத்து நின்றான் சிவச்சந்திரன். அவர் இங்கு போட்ட பேனாவை வைத்து ஒரு இன்லேண்ட் லெட்டரில் அன்புள்ள சரசாவுக்கு உன் அன்பு கணவன் எழுதி கொண்டது என்று துவங்கி நிமிர்ந்து, இங்க என்னையா பார்வை, என்ன வேணும் உனக்கு என்று சீறினார். இன்ஸ்பெக்டரை பார்க்கணும், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன திருட்டா? இல்ல சார், நேத்து மத்தியானத்திலிருந்து என் வைஃப காணல. திட்டுனியா? கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்கோம், போய் தேடி பாரு. இதுக்கெல்லாம் இங்க ஏன் வரீங்க? நான் திட்டல சார், அவங்க அம்மா வீட்டுல எங்க சொந்தக்காரங்க வீட்டுல எல்லாம் போய் தேடி பார்த்துட்டேன் சார், எங்கேயுமே அவ வரல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சார், இன்ஸ்பெக்டர் சார பாக்கணும் சார். இதுக்கெல்லாம் இன்ஸ்பெக்டரை பார்க்க வேணாம், போய் 2 ஸ்கொயர் பேப்பரு, ஒரு இங்கு பாட்டில், மில்க் பிக்கிஸ் ஒரு பாக்கெட், 1/2 பாக்கெட் வில்ஸ் வாங்கிட்டு சுருக்கவா. எப்படி எழுதணும்னு சொல்றேன், புகார் எழுதி கொடுத்துட்டு போ. போட்டோ கொண்டாந்தியா? கொண்டாந்துருக்கேன் சார். போய் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துடு, அதுக்குள்ளார நான் லெட்டர் எழுதி முடிச்சுடுறேன். வெறுப்போடு சிவச்சந்திரன் நகர, சீட்டா ஃபைட் மேட்ச் பாக்ஸ் ஒன்று. சிவச்சந்திரன் எல்லாம் வாங்கி வந்து கொடுத்து அப்புறமும் அரை மணி நேரம் காத்திருந்து அவர் நாக்கால் கடிதம் ஒட்டி விலாசம் எழுதி முடித்த பிறகு புகார் எழுதினான், புகைப்படம் இணைத்தான். விசாரிச்சு வைக்கிறோம், நாளைக்கு வந்து பாரு எழுந்து கொண்டான். போற வழியில இந்த லெட்டரை போஸ்ட் பண்ணிடுறியா?
வாங்கி பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு மெதுவாக நடந்தான். உஷா எங்கே போனாள்? மதியம் 2 மணிக்கு பக்கத்து வீட்டில் சாவி கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறாள். போகும் இடத்தை பற்றி எதுவும் சொல்லவில்லை. இன்றைக்கு வருவதாக சொல்லிவிட்டு போன நான் நேற்று மாலை 5 மணிக்கெல்லாம் வந்து பக்கத்து வீட்டில் சாவி வாங்கி கொண்டு வீட்டில் காத்திருந்து மணி 6, 7, 8 பிறகு கலவரமாகி தொலைபேசியில் விசாரிக்கிற முடிகிற நபர்களை எல்லாம் விசாரித்து சைக்கிள் எடுத்துக்கொண்டு பல வீடுகளுக்கு போய் விசாரித்து 10, 11, 12 உறக்கமே இல்லாமல் தவித்து காலையில் வந்து விடுவாள். ஏதோ ஒரு அவசர காரியமாக எங்கேயோ போயிருக்க வேண்டும் என்று சமாதானப்படுத்திக் கொள்ள முயன்று காலையிலும் வராமல் போன பிறகு போலீஸ் ஸ்டேஷனில் புகார். உஷா எங்கே போயிருப்பாள்? சிவச்சந்திரன் கலவரமான மனதுடன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். அவன் வீட்டிற்கு வந்தபோது காலை மணி ஒன்பது. சூளைக்கு சொந்தக்காரன் மாடசாமி தன் மனைவி மக்களுடன் எரித்துவிட போகிற சூளைக்கு அருகில் நின்றிருக்க வேலைக்காரர்கள் நின்றிருந்தார்கள். சின்னதாக ஒரு பூஜை செய்வதற்காக தேங்காய், பூ, பழம், வெற்றிலை பாக்கு என்று சகலமும் தட்டில் தயாராக இருந்தது. 1 லட்சம் செங்கல் போட்டுள்ளார்கள். வேக வைத்து பிரித்து விற்றால் கிட்டத்தட்ட 1 லட்சம் கிடைக்கும். சூளை எரிந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று மழை எதுவும் வந்தால் பிரச்சினை. சின்ன மழை பெய்யந்தால் பரவாயில்லை. விறகுகள் நனையும், கல் நனையும், எல்லாவற்றையும் காய வைத்து பயன்படுத்தி விடலாம். அடித்து கொட்டினால் முதல் முழுக்க காலி, எல்லாம் கரைந்து போய்விடும். அதனால்தான் நல்ல நேரம் பார்ப்பதும் கொடுத்து விடுவதற்கு முன்பாக பூஜை செய்வதும். மாடசாமி மற்றும் கோஷ்டினர் வானத்தில் திடீரென்று திரண்டு வருகிற கரியமேக கூட்டங்களை பார்த்து முகம் வாடினார்கள். வாய்விட்டு வேண்டத் தொடங்கினார்கள். காற்று இருக்கிறது, அதனால் மழை வராது. சில நிமிடங்களில் மேகங்கள் கலைந்து போய்விடும் என்று ஒருவருக்கொருவர் நம்பிக்கை சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் சடசடவென்று திடீரென்று மழை பெய்ய துவங்க ஸ்தம்பித்து நின்றார்கள். நினைவதை பொருட்படுத்தாமல் நின்று கொண்டிருந்தார்கள். மழை வேகம் கூட்டி பெய்ய துவங்க அருகிலுள்ள குடிசைக்கு ஓடினார்கள். பெரிய இடியோடு ஆவேசமாக கோடை மழை பெய்ய துவங்கியது. வானம் இப்போது முழுக்க மூடியிருக்க அவர்கள் இஷ்ட தெய்வங்களை சபிக்கத் தொடங்கினார்கள். 1 மணி நேரம் பூமிக்கு தண்டனை கொடுப்பது போல சாட்டை விலாசாக பெய்து முடித்துவிட்டு மழை நின்று போனது. மாடசாமி நொந்து போன குரலில் சவுக்கு கட்டையும் விறகையும் எடுத்து காயப்படுங்கப்பா என்று சொல்லிவிட்டு தன் மனைவியுடன் நடந்தான் தளர்ந்து. வேலைக்காரர்கள் சோக முகங்களுடன் சூளையை சுற்றிலும் அணைப்பாக பூர்த்திருந்த சவுக்கு கட்டைகளையும் விறகுகளையும் உருவ தூங்கினார்கள். மேலே ஏறி நின்று சவுக்கு கட்டைகளை எடுத்து கீழே வீசிக் கொண்டிருந்த பச்சையம்மன் அடுத்த கட்டையை தூக்கும் போது கூடவே ஒரு பெண்ணின் கையும் வருவதை பார்த்து பிரம்மாண்டமான முறையில் அலறினான். ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம்ஸ் இன்ஸ்பெக்டர் நியூட்டன் நின்ற ஜீப்பில் இருந்து இறங்கினார். மாலை மணி 4 திரு அமைதியாக இருந்தது. கதவை தட்டினார், காத்திருந்தார். வாசலில் பழைய கோலம் அழிந்து கலைந்த மிச்சக்கோடுகள் இருந்தன. ஜன்னலில் பால் பாக்கெட்டுக்காக மஞ்சள் துணிப்பை ஒற்றை காதுடன் தொங்கிக் கொண்டிருந்தது. கதவை திறந்து மாலை சூரியனுக்காக நெற்றிக்கு மேல் விரல் குடை பிடித்து பார்த்தான் சிவச்சந்திரன். மிஸ்டர் சிவச்சந்திரன், நான் தான் சார். உங்க ஒய்ஃப் உஷாவை காணும்னு புகார் கொடுத்துருந்தீங்க இல்லையா? ஆமா சார். கொஞ்சம் சட்டையை போட்டுக்கிட்டு என் கூட வர முடியுமா? சிவச்சந்திரன் வீட்டை பூட்டி சட்டையின் மிச்ச பட்டன்களை போட்டுக்கொண்டபடி அவருடன் ஜீப்பில் ஏறி பதட்டமாக கேட்டான். தகவல் எதுவும் தெரிஞ்சதா சார்? இங்கே இருக்கா சார்? என்ன பிரச்சனை சார்? சொல்லுங்க சார். நியூட்டன் பெருமிச்சு விட்டார். ரெட் ஹில் சூளையில் கண்டெடுக்கப்பட்ட 2 பெண் பிணங்களை பற்றி தகவல் கிடைத்ததும் ஸ்தலத்திற்கு சென்று பிணங்களை கைப்பற்றி GH கொண்டு வந்து போஸ்ட்மார்ட்டத்திற்கு ஒப்படைத்தாயிற்று. கண்ட்ரோல் அறை மூலம் நகரத்தில் பெண்களை காணவில்லை என்று எந்த ஸ்டேஷனிலாவது புகார்கள் வந்துள்ளதா என்று விசாரித்ததில் சிவச்சந்திரனின் ஒரே ஒரு புகார் மட்டும் என்று தகவல் கிடைத்தது. புகாரையும் அதனுடன் இணைக்கப்பட்டிருந்த உஷாவின் புகைப்படத்தையும் வரவழைத்து பார்த்ததுமே தெரிந்துவிட்டது, 2 பெண்களில் ஒருத்தி இந்த உஷா. இந்த கணவனிடம் அதை எப்படி சொல்வது? தாங்குவானா? சொல்லுங்க சார் என்றான் சிவச்சந்திரன் மீண்டும். சிவச்சந்திரன், எதையும் மறைக்க விரும்பவில்லை. எங்களுக்கு இன்னைக்கு காலையில் ரெட் ஹில்ஸ் ஏரியாவில் உள்ள ஒரு செங்கல் சூளைக்குள்ளிருந்து 2 டெட் பாடிஸ் கிடைச்சிருக்கு. 2 பேரும் பொம்பளைங்க. உங்களை இப்போ GH மார்ச்சுரிக்கு அழைச்சிட்டு போறேன். நீங்க தான் பார்த்து அடையாளம் சொல்லணும். பதற வேணாம். இந்த 2 பேர்ல ஒரு பொண்ணு உங்க காணாமல் போன மனைவியா இருக்கும்னு அவசியம் இல்லை. ஆனா தெளிவுபடுத்திக்க வேண்டியது எங்க கடமை இல்லையா? சிவச்சந்திரனுக்கு பக்கென்றது. டெட் பாடியா? அடையாளம் காட்ட வேண்டுமா? ஆண்டவனே, கண்டிப்பாக உஷாவாக இருக்கக்கூடாது. இருக்காது. சே, இதென்ன பேத்தல்? ரெட்டில் சூளைக்கு இவள் எங்கே போனாள்? அதுவும் இன்னொரு பெண்ணுடன். சேச்சே, இவள் இல்லை. இது வேறு ஏதோ கேஸ். காணவில்லை என்று நான் புகார் கொடுத்திருப்பதால் என்னை அழைத்து செல்கிறார்கள். நியூட்டன் அவன் முகத்தில் பதட்டம் படித்தார். கஷ்டமாக இருந்தது. மாச்சூரியில் பிணத்தின் முகத்தை மூடியிருக்கும் வெள்ளை துணியை விளக்க வரைக்குமாவது இவனுடைய அதிர்ச்சியை தள்ளிப்பட முடிகிறது. ஆனால் அதற்கு பிறகு
வெடித்து அழுது விடுவான். ஆசுவாசப்படுத்தி நாலு வார்த்தை இவனை கேள்விக்கு பதில் சொல்லும் சகஜ நிலைக்கு கொண்டு வருவதற்கே அதிக நேரம் பிடிக்கும். அதனால் இப்போதே கொஞ்சம் விசாரித்து விடுவது நல்லது. சிவச்சந்திரன், உங்களை பத்தி சொல்லுங்களேன் சொன்னான். பிறகு உஷா பற்றி கேட்டார், எப்படி காணாமல் போனாள் என்று விசாரித்தார். நிறைய கேள்விகளுக்கு பிறகு, உங்க மனைவிக்கு என்ன ஆகியிருக்கலாம்னு ஏதாவது உங்களால யூகம் செய்ய முடியுதா? இல்ல சார், என்னால எதையும் யோசிக்க முடியல. மேலும் சில கேள்விகள், சில பதில்கள். ஜிஹெச் வந்து மறுநிழலாய் பார்த்து ஜீப் நின்ற பெண் சிவச்சந்திரனை அழைத்துக் கொண்டு மார்ச்சுரைக்கு நடந்தார் நியூட்டன். அங்கங்கே விதவிதமான கவலைகளை சுமந்த முகங்கள் நடந்தன, காத்திருந்தன, ஓசையில்லாமல் அழுதன, கூட வந்த முகங்கள் வாட்சை பார்த்தன, பிஸ்கட் தின்றன, தள்ளி சென்று சிகரெட் பிடித்தன, ஆப்பிள் ஹார்லிக்ஸ் வாங்கி கொண்டு வந்து கொடுத்ததோடு கவலை முடித்துக் கொண்டு தேவியில் படம் 6.5-7 என்று கவலைப்பட்டன. மாச்சோரில் சிவச்சந்திரன் வேகம் கூட்டி துடித்த தன் இதயத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு விரல்களின் நடுக்கம் மறைக்க கைகளை கட்டி கொண்டு நின்றான். உத்தரவின் பேரில் ஆஸ்பத்திரி சிப்பந்தி முதல் பிணத்தின் முகத்துணியை விளக்கிய போது ஆறுதலாக இருந்தது. இவள் உஷா இல்லை. அடுத்த பிணத்தை முகத்துணி விளக்கப்பட்டதும் அதிர்ந்தான். சிவச்சந்திரனை ஆசுவாசப்படுத்தி ஒரு நிலைக்கு கொண்டு வர 1 மணி நேரத்திற்கு அதிகமாக பிடித்தது. ஒரு மறுநிலையில் சிமெண்ட் பெஞ்சில் உட்கார வைத்து காஃபி வரவழைத்து கொடுத்து அழுகை அடங்க காத்திருந்து, சிவச்சந்திரன், பாடி இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ஆகல, உங்களுக்கு ஒப்படைக்கிறதுக்கு நேரமாகும். இப்போ நீங்க என்னோட ஒத்துழைக்க வேண்டியது அவசியம். நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. இன்னொரு பொண்ணு சேர்ந்துதான் கொலை செய்யப்பட்டிருக்கா. இந்த இன்னொரு பொண்ணு யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? இல்ல சார், தெரியல. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. ரெட் ஹில்ஸ் ஏரியால உங்களுக்கு வேண்டியவங்க யாராவது இருக்கிறாங்களா? நிச்சயமா இல்ல சார். அந்த ஏரியா எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ரெண்டு பேரும் கழுத்து நெறிப்பட்டு இருந்திருக்கிறாங்க. உங்க மனைவி உடம்புல நிறைய கீறல்கள் இருக்கு. இந்த கொலைகளை யார் செய்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? எனக்கு புரியவே இல்லை சார். கொலை செய்யப்படுற அளவுக்கு ஒரு குடும்ப பெண்ணுக்கு என்ன சிறப்பாக இருக்க முடியும்? அதை தான் கண்டுபிடிச்சாகணும். நேற்று மத்தியானம் வீட்டை பூட்டி பக்கத்து வீட்டில் சாவி கொடுத்துட்டு உங்க மனைவி எங்க போனாங்க? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா நமக்கு ஒரு ஆரம்பம் கிடைக்கலாம். எங்கே போனான்னு எனக்கு யூகிக்க முடியல சார். பக்கத்து வீட்லேயும் உஷா எதுவும் சொல்லிட்டு போகல. சரி, உங்க வீட்டுக்கு போலாம் வாங்க. உங்க மனைவி சம்பந்தப்பட்ட பொருட்களை கொஞ்சம் அலசி பார்ப்போம். ஏதாச்சும் விவரம் கிடைக்கலாம். நீங்க சொன்ன அந்த செங்கல் சூளை சம்பந்தப்பட்டவர்களை விசாரிச்சிட்டீங்களா சார்? அவங்க என்ன சொல்றாங்க? சூளையோட சொந்தக்காரர் வேலைக்காரங்கன்னு அத்தனை பேரையும் சக்கையா விசாரிச்சுட்டேன். அவர்களை ரெண்டு பேரை உதச்சு கூட விசாரிச்சுட்டேன். நேற்று ராத்திரி 10 மணி வரைக்கும் சூளை மேல சவுக்கு கட்டை அடுக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. ராத்திரி 10 மணிக்கு மேல யாரோ பிணங்களை கொண்டு வந்து சாமர்த்தியமா சூளைக்குள்ள வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில மழை வரலன்னா சூளையை கொளுத்து விட்டுருப்பாங்க. ரெண்டு பிணங்களும் அடையாளம் தெரியாம எரிஞ்சு போய் நமக்கு எலும்புகள் தான் கிடைச்சிருக்கும். அதுவும் செங்கல் வெந்து சூளை பிரிக்கிறப்பதான் கிடைச்சிருக்கும். அதனால உங்க மனைவியோட உடம்பு முழுசா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்த மழைக்கு முதல்ல நன்றி சொல்லணும். விரக்தியாக சிரித்தான் சிவச்சந்திரன். உடம்பு முழுசா கிடைச்சி என்ன சார் பிரயோஜனம்? யாருக்கும் எந்த கெடுதியும் நினைக்காதவ சார் உஷா. இப்படி ஒரு பொறுமையான பொண்ணை பார்க்கவே முடியாது சார். அவளை பொண்டாட்டியா அடைஞ்சதுக்கு உள்ளுற நான் ஒவ்வொரு நிமிஷமும் பெருமைப்பட்டுகிட்டு இருந்தேன் சார். அவளை போய் இப்படி வாக்கிய முடியாமல் விம்மினான். ரிலாக்ஸ், வாங்க உங்க வீட்டுக்கு போகலாம். வீடு வந்தார்கள். சிவச்சந்திரன் படுக்கையறையில், மர அலமாரியில், புடவை அடுக்குகளில், சமையல் பாத்திரங்களில் என்று நுணுக்கமாக தேடினார். ஒரு சிந்தனையை தூண்டும் செய்தியாக கூட கிடைக்கவில்லை. நியூட்டன் பக்கத்து வீட்டு மாமியிடம் விரிவான விசாரணை நடத்திவிட்டு மீண்டும் சிவச்சந்திரன் வீட்டுக்கு வந்தபோது கையில் ஒரு ஆங்கில தினசரி பேப்பரை வைத்திருந்தான் சிவச்சந்திரன். சார், ஷெல்ஃபில் இந்த ஹிந்து பேப்பர் இருந்தது சார். இது நேத்திய பேப்பர். நான் ஹிந்து பேப்பர் வாங்குறதில்ல. இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு புரியல. உஷாவுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா பத்தாது. பக்கத்து வீட்டிலேருந்து தந்தி பேப்பர் வாங்கி படிப்போம். இந்த பேப்பர் எப்படி இங்கே வந்துச்சுன்னு புரியல சார். நியூட்டன் அந்த செய்தித்தாளை பக்கம் பக்கமாக புரட்டி எங்கேயாவது பெயரோ செய்தி குறிப்போ எழுதப்பட்டுள்ளதா என்று பார்த்தார். ஏதாவது ஒரு செய்தியோ விளம்பரமோ வட்டமிடப்பட்டிருக்கிறதா என்றும் பார்த்தார். நிமிர்ந்தார். இந்த பேப்பரை உங்கள் மனைவி காசு கொடுத்து வாங்கியிருக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களா? நிச்சயமா சார், அவசியமே இல்லையே. சரி, இங்கே பக்கத்து வீட்டில் யார் ஹிந்து பேப்பர் வாங்குறாங்க? எதிர் வீட்டில் ரிட்டையர்டு ரயில்வே ஆஃபீஸர் நரசிம்மன் சார் வாங்குவார் சார். ரொம்ப நல்ல மாதிரி சார். அவங்க வீட்டில் எந்த பலகாரம் செஞ்சாலும் எங்கள் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. சமயத்தில் 20-50 நான் அவர்கிட்ட கடன் வாங்குறது உண்டு. சரி, வாங்க அவரை பார்த்து விசாரிக்கலாம். நரசிம்மன் நடுக்கூடத்தில் ரேடியோ ஒன்றை அதன் கடைசி உதிரிபாகம் வரை பிரித்து பரப்பி வைத்து கொண்டு ஸ்க்ரூ டிரைவரால் நோண்டி கொண்டிருந்தார். நியூட்டனும் சிவச்சந்திரனும் சுருக்கமாய் முன்கதை சொன்னதும் வாய்ப்பிலிருந்து, அட பாவி பசங்களா, நாட்டில் நடமாடவே முடியாது போல இருக்கே. இவ்வளுக்கும் அந்த பொண்ணு கழுத்துல காதுல குந்துமணி தங்கம் கூட போட்டிருக்காதே சார் என்று அங்கலாய்ந்தார். தன் மனைவியை சமையலரிலிருந்து அழைத்து, உனக்கு செய்தி தெரியுமா? சிவச்சந்திரன் சாரோட வைஃப் இல்லை அவங்கள என்று அவர் பிரஸ்தாபித்து முடிக்கும் வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருந்தது. சார், உஷா நேத்திய உங்க ஹிந்து பேப்பரை வாங்கிட்டு போனாங்களா என்றார் நியூட்டன் பேப்பரை காட்டி.
அவ எங்க வாங்கிட்டு போனா? நான் தான் காலையில கொண்டு போய் கொடுத்தேன் சார். எதுக்கு? அந்த பொண்ணு என்கிட்ட அன்பா பேசும், குடும்ப கஷ்டமெல்லாம் சொல்லி அழும். தான் புருஷனுக்கு வேலை போனதுல இருந்து வீட்டுல சிரமம்னு சொல்லிச்சு. நான் படிச்சிருந்தாவது ஏதாச்சும் வேலைக்கு போயிருப்பேனுன்னு சொல்லிச்சு. படிக்காம பாக்குற வேலைக ஆயிரம் இருக்குமான்னு நான் சொன்னேன். ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா போக அழகு அதிகமா இருந்து படிப்பு கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பெரிய ஜவுளி கடைகள்ல சேல்ஸ்கெல்லாம் போகலாம். அதே மாதிரி டெலிபோன் ஆப்ரேட்டர் வேலையை சுலபமா கத்துக்கலாம். அதுக்கும் பெரிய படிப்பு அவசியம் இல்லைன்னு சொன்னேன். அப்படி ஏதாச்சும் வேலைக்கு பேப்பர்ல விளம்பரம் வந்தா என்கிட்ட சொல்லுங்க மாமான்னு சொன்னான். நேற்று பேப்பர்ல நம்ம தனபாண்டியன் கம்பெனில டெலிபோன் ஆப்ரேட்டர் வேலைக்கு ஆள் தேவைன்னு விளம்பரம் பார்த்தேன். நேரா உஷா கிட்ட வந்து பேப்பர் கொடுத்து விவரம் சொன்னேன். நானே உனக்கு அப்ளிகேஷன் டைப் பண்ணி கொண்டு வந்து தரேன்னு சொன்னேன். அதுக்கு உஷா, தனபாண்டியன் சார் பெரிய தர்மவா, நிறைய பேருக்கு நல்லது செய்யறவர். நான் அப்ளை எல்லாம் செய்ய போறதில்ல, நேரா அவர் ஆபீஸ்ல போய் பார்த்து என் வீட்டு நிலைமை இந்த மாதிரி, அதனால எனக்கு வேலை தரணும்னு கேட்கலாமா அப்படின்னு கேட்டா. மகளே உன் சமர்த்து, கேட்டு பாருன்னு சொன்னேன். நியூட்டன் நியூஸ் பேப்பரை புரட்டி தனபாண்டியன் நிறுவனத்தின் விளம்பரத்தை தேடி பிடித்து அதில் இருந்த அலுவலக முகவரியை படித்து மனதில் பதித்துக் கொண்ட ரிசப்ஷனிஸ்ட் லாரா உஷாவின் புகைப்படத்தை பார்த்துவிட்டு, ஆமா சார், இவங்க நேத்து எங்க ஆபீஸ்க்கு வந்திருந்தாங்க. விளம்பரம் பார்த்துட்டு வேலை சம்பந்தமா முதலாளி கூட பேசுறதுக்காக வந்ததா சொன்னாங்க. என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். பத்தாவதுன்னாங்க. நான் சிரிச்சிட்டேன். அப்புறம் முதலாளி கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அவர் ரூமுக்கு அனுப்பி வச்சேன். படிப்புக்கு பொருத்தமா வேற கம்பெனிகள்ல வேற வேலைக்கு முயற்சி செய்யுமான்னு பக்குவமா எடுத்து சொல்லி அவர் அனுப்பிட்டாரு என்றாள். உஷா இங்க வந்தப்போ எத்தனை மணி இருக்கும்? 3 மணி இருக்கும் சார். உங்க முதலாளியை பார்த்து பேசணுமே. ப்ளீஸ் வெயிட் சார். லாரா இன்டர்காமில் பேசி அனுமதி பெற்று நியூட்டனை வழி சொல்லி தனபாண்டியன் அறைக்கு அனுப்பி வைத்தாள். தனபாண்டியன் எழுந்து நின்று வரவேற்று எதிர்நாற்காலியை கை காட்டிவிட்டு அமர்ந்து கொண்டு, என்ன விஷயம் என்றார் சாத்வீகமாக. நியூட்டன் முதலில் அவரை பார்வையாய் அளந்தார். பிறகு உஷாவின் புகைப்படத்தை காட்டி விவரம் சொல்லி விசாரித்தார். மை காட், கொலை செய்யப்பட்டிருக்கிறாளா இந்த பெண்ணா? இம்பாசிபிள் சார். சரியான அப்பாவி சார் இந்த பொண்ணு. துணிச்சலா வேலை கேட்டு என் ரூமுக்கு வந்துருச்சு. என் நிலைமைய சொல்லி கெஞ்சிச்சு. இத பாருமா, உனக்கு செலவுக்கு வேணும்னா 1000 or 2000 இனாமா தரேன்னு சொன்னேன். வேலை போட்டு தர வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன். அந்த வேலைக்கான தகுதி என்கிட்ட பத்தாதுன்னு இதமா எடுத்து சொன்னேன். என்ன ஒரு தன்மானம் பாருங்க. எனக்கு பிச்சை எதுவும் தேவையில்லைன்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு. இந்த பொண்ணை போய் எதுக்காக கொலை செஞ்சாங்க? நியூட்டன் அமைதியாக சில வினாடிகள் இருந்தார். இந்த ரூம்ல எவ்வளவு நேரம் இருந்தாங்க சார்? 5 நிமிஷம் கூட இருக்காது. இங்கிருந்து வேற எங்கேயாவது யாரையாவது பார்க்க நீங்க சொல்லி அமிச்சிங்களா? அட்ரஸ் எதுவும் கொடுத்தீங்களா? இல்ல சார், நான் பொதுவா வேற கம்பெனிங்களை முயற்சி பண்ணுமான்னு சொன்னேன். ஓகே சார், தேங்க்யூ என்று எழுந்து கொண்டே இன்ஸ்பெக்டர் நியூட்டன் தனபாண்டியனிடம் கை குலுக்கி விட்டு, ஒரே ஒரு சின்ன கேள்வி என்றார். கேளுங்க. கன்னத்தில் பிளாஸ்டரி ஒட்டிருக்கிறீங்களே, எதுக்கு? ஷேவிங் பண்றப்போ சின்ன காயம் ஆயிடுச்சு, புது பிளேடு. ரைட், நான் வரேன் சார். இன்ஸ்பெக்டர் நியூட்டன் அந்த அறையை விட்டு வெளியேறி பெரிய ஹாலில் நடந்தார். டைப்ரைட்டர்களில் கோஷ்டி கானம் பாடின. காகித சரசரப்பு வயலின் பின்னணியாக ஒழித்தன. மேனேஜர் என்று பிளாஸ்டிக் போர்டு ஊட்டின தனி மர அறைக்கதவில் தட்டிவிட்டு உள்ளே வந்தார். மேனேஜரிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்றதுக்காக நேற்று ஈவினிங் 4 மணிக்கு ஃபோன் செஞ்சேன். மிஸ்டர் தனபாண்டியன் ஆபீஸ்ல இல்லைன்னு ரிசப்ஷன்ல சொன்னாங்க. அப்படியா? ஆமா சார், நேற்று மத்தியானம் 3:30 அவர் ஆபீஸை விட்டு புறப்பட்டுட்டாரு. மறுபடி எப்ப வந்தாரு? ஆபீஸ் முடிகிற வரைக்கும் வரல. ஆனா ஆபீஸுக்கு மறுபடி வரமாட்டேன், ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தான் போனாரு. அப்படியா சார், வீட்டில் யார் யார் இருக்காங்க? அவர் மட்டும்தா. அவர் மனைவி தான் இறந்து போய் 2 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்களே. அதாவது போலீஸ்காரங்க நலநிதின்னு சேர்க்கலாம், அதுக்கு நிதி திரட்ட ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கு தலைமை தாங்கத்தான் உங்க முதலாளிய கூப்பிடலாம்னு இருக்கோம். வருவார் இல்லையா? நிச்சயமா வருவார் சார். புது விஷயங்கள்ல ஆர்வம் காமிப்பாரு. இன்னும் அவரை நீங்க பார்க்கலையா? வாங்க, அழைச்சிட்டு போய் அறிமுகப்படுத்துறேன். யார் கூடவோ முக்கியமா பேசிக்கிட்டு இருக்கிறாரா? ரிசப்ஷன்ல விசாரிச்சேன். 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அது வரைக்கும் உங்க கூட பேசலாம்னு தான் வந்தேன். அப்புறம் உங்க முதலாளிய பத்தி இன்னொரு விஷயம் தெரியணுமே. என்ன சொல்லுங்க. எங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் பெரிய போலீஸ் ஆபீசர்ஸ், முக்கியமான விஐபிக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டியில கலந்துக்கிறாங்க. ஐ மீன் தண்ணி பார்ட்டி. அதுக்கு உங்க முதலாளிய இன்வைட் பண்ணலாம்னு புரியல. அவர் எப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணுவார் இல்லையா? என்ன சார் கேள்வி இது? வாய்ப்பு வசதி இருக்கிற இடத்துல ட்ரிங்க்ஸ் பண்ணாத ஆளை கம்மிங்க பார்க்கலாம். இவரும் எப்பவாவது ட்ரிங்க் பண்ணுவாரு. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, வியாபார சம்பந்தமா சில பேரை திருப்திப்படுத்துறதுக்காகவாது இந்த மாதிரி பார்ட்டிகள் ஏற்பாடு பண்றது சகஜம் சார். நீலாங்கரையில இந்த மாதிரி பார்ட்டிகளுக்காகவே ஒரு பங்களா வாங்கிட்டு போயிருக்கிறாரு சார்.
ஐசி, மிஸ்டர் தனபாண்டியன் எப்படி தண்ணியோட சரியா? அதுக்கு மேல வேற பாட்டியிலும் கலந்துக்குவாரா? நியூட்டன் கண்ணடித்து இயல்பாக கேட்டார். இப்படி வில்லங்கமான கேள்வியெல்லாம் கேட்டா எப்படி சார் என்று மேனேஜரும் கண்ணடித்து சிரித்தார். நியூட்டன் மனதில் கணக்கு போட்டார். சே, எங்க முதலாளியா? ராமருக்கு வாரிசு, பொம்பளைங்க நிழலை கூட பார்க்க மாட்டாரு என்கிற ரீதியில் பதில் வந்திருந்தால் சரி. வில்லங்கமான கேள்வி என்று கேட்டுவிட்டு கண்ணடித்தால் என்ன அர்த்தம்? சொல்ல முடியாத பதிலில் வில்லங்கம் இருக்கிறது என்றுதானே அர்த்தம்? நியூட்டன் எழுந்து கொண்டார். நீங்க உங்க வேலையை பாருங்க, தனபாண்டியன் சரை நான் பாத்துக்கிறேன். வெளியே வந்தார். ரிசப்ஷன் பகுதிக்கு வந்தார். லாரா ப்ரொஃபைலில் நின்று டெலிபோன் பேசி சில வினாடிகள் நியூட்டனை அவசியப்படுத்திவிட்டு திரும்பி, முதலாளி பார்த்துட்டீங்களா என்பதை தன் ரோஸ் நிற லிப்ஸ்டிக் போட்ட உதடுகளால் சினிமாவுக்கு போகலாமா என்பது போல புன்னகையுடன் கேட்டாள். பார்த்து பேசிட்டேன், வர ஞாயிற்றுக்கிழமை வேற ஒரு மேட்டர் விஷயமா என்னை தனியா மீட் பண்ணணும்னு சொன்னாரு. அவரோட நீலாங்கரை பங்களாவுக்கு வர சொன்னாரு. நீலாங்கரை பங்களா அட்ரஸும் ஃபோன் நம்பரும் உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாரு. 1 மினிட் என்று அவள் துண்டு காகிதம் எடுத்து எழுத துவங்கினாள். அங்கங்கே விவரங்களை கறக்க சுலபமாக எவ்வளவு பொய்களை சொல்ல வேண்டியிருக்கிறது? அரிச்சந்திரனை இன்ஸ்பெக்டர் வேலைக்கு தேர்வு செய்தால் 1 மணி நேரம் கூட தாங்குவானா? துண்டுச்சீட்டை வாங்கி கொண்டு நன்றி உதித்துவிட்டு அந்த அலுவலக கட்டடத்தின் பேஸ்மெண்டில் இருந்த கார் பார்க்கிங் பகுதிக்கு வந்தார். நிறைய கார்களும் குறைவான டிரைவர்களும் இருந்தார்கள். மிஸ்டர் தனபாண்டியனோட கார் டிரைவர் யாருப்பா? பொதுவாக கேட்டார் நியூட்டன். கும்பலிலிருந்து ஒருவன் பிரிந்து வந்து போலீஸ் உடைக்கான மரியாதை தூரத்தில் நின்று, என்ன சார் என்றான். நேற்று மத்தியானம் 3 மணிக்கு உங்க முதலாளிய காரை நீதான நீலாங்கரைக்கு ஓட்டிக்கிட்டு போனது என்றார் அதிரடியாய். வழியில ஒரு சின்ன பையனை இடிச்சுட்டு நிறுத்தாம போனது நீதானே? ஐயோ, இதென்ன சார் புதுசா சொல்றீங்க? எனக்கு காலையிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் டியூட்டி. நேற்று காலையில வீட்டிலேருந்து இங்க ஆபீஸ்க்கு காரை ஓட்டிக்கிட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் நான் ஓட்டவே இல்லை. மத்தியானம் 3:30 ஐயா புறப்பட்டாருங்க. நான் ஓடி வந்த, நீ வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி கார் சாவியை வாங்கிக்கிட்டு அவரே ஓட்டிக்கிட்டு போயிட்டார் சார். ஆனா அவரும் எந்த வித விபத்தும் செய்யல சார். செஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பாரே. சரி, உங்க முதலாளி காரை எடுத்துக்கிட்டு போனப்ப கூடவே ஒரு பொண்ணு ஏறிச்சா? இல்ல சார். சரி, நான் நம்பர்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன், வரேன். எதுக்கும் உங்க வண்டியை காட்டு, விபத்துக்கான அடையாளம் எதுவும் தெரியுதான்னு பாக்குறேன். நியூட்டன் தனபாண்டியனின் காண்டசா கிளாசிக்கை நுணுக்கமாக ஆராய்ந்தார். டிக்கி திறந்து பார்த்தார். டயர்களில் ஒட்டியிருக்கும் மண்ணை கவனித்தார். விசேஷமாக எதுவும் தென்படவில்லை. புறப்பட்டார். ஜீப்பில் தன் அலுவலகத்திற்கு புறப்பட்ட போது தன் மனதில் உதிரி உதிரியாய் சேகாரமாயிருந்த விஷயங்களை சேர்க்க துவங்கினார். தனபாண்டியன் பணக்காரர், மது அருந்துபவர், மனைவி இழந்தவர், பெண்கள் விஷயங்களில் வில்லங்கம் உள்ளவர், வியாபார தொடர்பான பாட்டிகளுக்கு பாட்டி கொடுப்பதற்கென்றே நீலாங்கரையில் பங்களா வைத்திருப்பவர். அவரை அழகான இளம் பெண்ணான உஷா சந்தரித்திருக்கிறாள். அவள் வந்து போனதும் தனபாண்டியன் புறப்பட்டிருக்கிறார். மறுபடி ஆபீஸ் வரவில்லை. டிரைவர் வேண்டாம் என்று தானே காரை எடுத்து சென்றுள்ளார். இதையெல்லாம் விட அவர் பேச்சில் நடுக்கும் மறைக்கும் சாமர்த்தியம் இல்லை. கொஞ்சம் செயற்கையாக இருந்தது சிரிப்பு, தவிர அவர் கண்ணத்தில் பிளாஸ்டரி. ஒருவேளை நடந்த குற்றத்தின் முதல் முத்திரைதான் அந்த காயமா? இன்னும் மேலே யோசிப்பதற்கு முன்பாக அந்த நீலாங்கரை பங்களாவை பார்த்து விட வேண்டும். நீலாங்கரை போப்பா என்றார் நியூட்டன் தன் டிரைவரிடம். பலார் என்று அறிந்தார் தனபாண்டியன். அரை வாங்கிய கன்னத்தை பிடித்து கொண்டு காரணம் புரியாமல் பார்த்தான் அருள். அறிவு இருக்காடா உனக்கு? பெரிய புத்திசாலி மாதிரி 2 பணத்தையும் முழுசா கொண்டு போய் செங்கல் சூழல சுருக்கிட்டு வந்தியே. மழை பெஞ்சு எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. பொணங்களை போலீஸ் கைப்பற்றிடுச்சு. அது மட்டும் இல்ல, அந்த உஷாவோட புருஷன் போலீஸ் புகார் கொடுத்து வச்சிருக்கிறான். அதனால ஒரு பாடி உஷாவோடதுன்னு கண்டுபிடிச்சு அவன் நம்ம ஆபீஸ் வரைக்கும் வந்ததை துப்பறிஞ்சுக்கிட்டு வந்துட்டான் ஒரு இன்ஸ்பெக்டர். அதோட நிக்கல, ரொம்ப சாமர்த்தியமா மேனேஜர், ரிசப்ஷனிஸ்ட், டிரைவர் எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டு போயிருக்கான். அவன் என்ன நிச்சயமா சந்தேகப்படுறான். யார் இந்த இன்ஸ்பெக்டர்னு சொல்லுங்க சார், போய் தீர்த்துட்டு வந்துடுறேன். போடா முட்டாள், வேற வினையே வேணாம், தேன் கூட்ட கலைச்ச மாதிரி ஆயிடும். இப்ப என்ன சார் பண்றது? போய் சுவத்துல முட்டிக்கோ. கேக்குறான் கேள்வி, 2 பிணங்களை அடையாளம் தெரியாம டிஸ்போஸ் செய்ய வேற வழியே தெரியலையா உனக்கு? மடத்தனமா காரியம் செஞ்சுட்ட. ரொம்ப திட்டாதீங்க சார், நீங்க கூட தான் பாராட்டினீங்க. மழை வரும்னு யாருக்கு சார் தெரியும்? மழை மட்டும் பெய்யாம சூளையே கொளுத்து விட்டுருந்தாங்கன்னா யாருக்கு என்ன தெரிய போகுது? நான் என்ன சார் செய்வேன்? அவன் கேள்வியில் நியாயம் இருப்பதை உணர்ந்தார். நகங்களை கடித்து துப்பினார். அவனையே யோசனையாய் பார்த்தார். தீபாவோட பிளாட் காலி பண்ணி எடுத்துட்டு போன சாமான்கள் எல்லாம் உன் வீட்டில் தானே இருக்கு? ஆமா சார். எதையும் இன்னும் வித்துடலையே? இன்னும் இல்லை சார், தங்க நகைகள் மட்டும் நீங்க சொன்னபடி உருக்கி தங்க கட்டியா வச்சிருக்கேன்.
சரி, அந்த சாமான் எதுவும் இப்போ வித்துறாத. வீட்டுக்கு வேலைக்கு நீ வரவேனா, உன் வீட்டோட இரு. வெளியில எங்கேயும் அலையாத. நானா சொல்லி அனுப்புற வரைக்கும் என்னை பார்க்க வராத. எனக்கு ஃபோன் எதுவும் செஞ்சு தொலைக்காத. இதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். புரிஞ்சுதா? சரி சார். அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்தார். ஒரு சிகரெட் எடுத்து சிந்தனையாக பற்றவைத்தார். சமூகத்தில் நான் எவ்வளவு செல்வாக்குள்ள அந்தஸ்தான ஆசாமி. என்னை போலீஸ் கேள்வி கேட்கலாமா? என்னை கைது செய்து மானத்தை வாங்கலாமா? கூடாது, கூடாது. எந்த வகையிலும் நான் மாட்டவே கூடாது. யோசி, உன்னிடம் பணம் இருக்கிறது, புத்தி இருக்கிறது. இவை இரண்டும் மகாசக்திகள், எவ்வளவோ சாதிக்கக்கூடிய சக்திகள். இரண்டையும் முழு தீவிரமாக பயன்படுத்து. தனபாண்டியன் தீவிரமாக யோசிக்க துவங்கினார். வித்யாசாகர் ஸ்கூட்டரில் ராயப்பேட்டை நெடுஞ்சாலையில் உள்ள தனது கடைக்கு வந்தான். இவன் வந்ததும் ஒரு சிப்பந்தி வந்து ஸ்கூட்டரை பெற்றுக்கொண்டு அதை அருகில் இருந்த சந்தில் நிழல் பார்த்து நிறுத்தினான். கட்டில், பீரோ, மேஜை, தையல் மிஷின், ரெஃப்ரிஜிரேட்டர் என்று வீட்டுக்கு தேவையான சகல சௌகரிய பொருட்களையும் தவணை திட்டத்தில் வழங்கும் நிறுவனம் அவனுடையது. தன் மேஜைக்கு வந்து அமரும் முன்பாக சுவரில் வரிசையாக ஆசிர்வதித்த தெய்வங்களை வணங்கிவிட்டு, கல்லாவை ஊர்தனம் தொட்டு வணங்கிவிட்டு, வெங்காய சருகு அடைத்த திண்டை நாற்காலியில் போட்டுக்கொண்டு அமர்ந்தான். ஊதுபத்திகள் மணந்தன. முதல் காரியமாக பேங்கில் கலெக்ஷனுக்கு போட வேண்டிய செக்குகளை செலானில் நிரப்பி கணக்கு பிள்ளையிடம் கொடுத்து அவரை அனுப்பி வைத்தான். பிறகு நேற்றைய தினத்தின் வரவு செலவு கணக்குகளை ஒரு தரம் சரிபார்த்தான். பம்பாய் பாட்டுக்கு எஸ்டிடியில் பேசி சில சரக்குகள் ஆர்டர்கள் சொல்லி வைத்தான். அதன் பிறகு தான் மேஜை மேல் மடிப்பு களையாமல் வைக்கப்பட்டிருந்த காலை செய்தித்தாளை எடுத்து பிரித்தான். இரண்டாவது பக்கத்தில் பிணமாயிருக்கும் தீபாவின் புகைப்படத்தை வெளியிட்டு கீழே செய்தி வெளியிட்டிருந்தனர் காவல்துறையினர். மேலே படத்தில் காணப்படும் இளம்பெண் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவரை பற்றிய விவரம் அறிந்தவர்கள் உடனே தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண். வித்யாசாகருக்கு முழு செய்தியையும் படிப்பதற்கு முன்பாகவே தீபாவை அடையாளம் புரிந்தது. அட, கடைக்கு வந்து தவணை திட்டத்தில் ஒரு தையல் மிஷின் வாங்கியவள் அல்லவா இவள்? அதிகாரமாக திமுறாக 100 கேள்விகள் கேட்டு வாயாடி என்று மனதிற்குள் சபிக்க வைத்தவள். இவளை கொலை செய்து விட்டார்களா? அடக்கடவுளே, 3 தவணைகள் தானே பணம் செலுத்திருக்கிறாள். மிச்ச பணத்தை யாரிடம் வசூலிப்பது? வித்யாசாகர் தொலைபேசி எடுத்து அருகில் வைத்துக் கொண்டு ரிசீவரை எடுத்தான். என்னால நம்பவே முடியல மிஸ்டர் நியூட்டன் என்றார் உதவி கமிஷனர் சம்பசிவம். மீசை மட்டும் வெளித்திருந்தது. எல்லாம் வெளிவேஷம் சார் என்றார் எதிரே அமர்ந்திருந்த நியூட்டன். அவசரப்பட்டு முடிவுக்கு வரக்கூடாது. தனபாண்டியன் சமூகத்தில் பெரிய நபர், நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சிட்டு இருக்கிறவர், கோயிலோட ட்ரஸ்டி. அதனால சட்டம் அவரை விதிவிலக்குன்னு சொல்லுமா சார்? நோனோ, வெறும் யூகங்கள் மட்டும் பத்தாதுன்னு சொன்னேன். அதான் சொன்னேனே சார், நீலாங்கரை பங்களாவில் காம்பவுண்ட்ல முள்வேலி போட்டிருக்கு. அதுல சில கம்பிகள் முளைகள்ல ரத்தம் படிஞ்சிருக்கு. உஷாவோட உடம்புல இருக்கிற பல கீரல்கள் முள் கம்பியால ஏற்பட்டதா இருக்கலாம்னு போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச டாக்டர் சொல்றாரு. கொலைக்கு முன்னாடி உஷா உடலுக்குள் கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, யார் அந்த இன்னொரு பொண்ணு? உஷாவை கற்பழிச்சு கொண்டுட்டார்னு வச்சுக்கலாம். இன்னொரு பொண்ணு யாரு? அவளையே கொன்னாரு. உஷாவை கொலை செஞ்சப்போ எதேச்சியா வந்து இந்த இன்னொரு பொண்ணு பார்த்திருக்கலாம். அதனால இவளையும் கொலை செய்ய வேண்டி வந்திருக்கலாம். இதுவரை யூகம். தனபாண்டியனை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிட போகுது. அவசரப்படாதீங்க நியூட்டன், பெரியிடும். கரெக்டான ஆதாரங்களோடு போகலன்னா நழுவி விடுவாரு. முதல்ல இந்த இன்னொரு பொண்ணு யாருன்னு கண்டுபிடிங்க. பேப்பர்ல விளம்பரம் வந்துருச்சு சார் என்று சொன்ன போது டெலிபோன் ஒலித்தது. உதவி கமிஷனர் எடுத்து பேசி உங்களுக்கு தான் என்று நீட்டினார். ஹலோ, இன்ஸ்பெக்டர் நியூட்டன் ஹியர். வணக்கம் சார், என் பேரு வித்யாசாகர், ராயப்பேட்டையில பிசினஸ் பண்றேன். இன்னைக்கு பேப்பர்ல ஒரு கொலை செய்யப்பட்ட பெண்ணோட போட்டோ போட்டிருந்தீங்க இல்லையா, அந்த அம்மாவை எனக்கு தெரியும். மை குட்னஸ், யார் அவங்க சொல்லுங்க? அவங்க பேரு தீபா. நம்ம கடையில தவணை திட்டத்துல ஒரு தையல் மிஷின் வாங்கி போனாங்க. முழு அட்ரஸும் இருக்கு, சொல்லட்டுமா? சொல்லுங்க என்று குறித்து கொண்டு, அவங்கள பத்தி வேற எதுவும் தெரியுமா உங்களுக்கு? வேற எதுவும் தெரியாது சார், 2 தடவை தான் இங்க வந்திருக்காங்க. பர்சனலா வேற எதுவும் தெரியாது சார். நான் விசாரிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். போனை வைத்த நியூட்டன் உற்சாகமாக எழுந்து கொண்டு, இன்னொரு பெண்ணை பத்தின முழு தகவல்களோடு வரேன் சார் என்று புறப்பட்டு சென்றார். அவர் போனதும் உதவி கமிஷனர் தொலைபேசி எடுத்து எண்களை சுற்றி, ஹலோ மிஸ்டர் தனபாண்டியனா, நான் ஏசி பேசுறேன். என்ன இந்த தடவை பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க போலிருக்கே. என்னாலே எதுவும் செய்ய முடியாது போலிருக்கே. டபுள் மர்டர், பெரிய விவகாரம். விஷயம் என் கையை மீறி போயிடும்னு நினைக்கிறேன். உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி வரலாம். கேர்ஃபுல்லா இருங்க என்றார். நான் பாத்துக்கிறேன் சார். தனபாண்டியன் முட்டாளும் இல்லை, உங்க டிபார்ட்மெண்டோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவனும் இல்லை. அரெஸ்ட் பண்ண வரலாம், நான் ரெடியா இருக்கேன். எதிர்மனை துண்டிக்கப்பட உதவி கமிஷனர் வியப்புடன் சில வினாடிகள் ரிசீவரையே பார்த்து கொண்டிருந்தது. வீட்டுக்கு பிறகுதான் வைத்தார்.
தனபாண்டியனின் அலுவலக அறை கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தார் இன்ஸ்பெக்டர் நியூட்டன். வாங்க சார், குட் மார்னிங் என்றார் தனபாண்டியன் புன்னகையுடன். நியூட்டன் அமர்ந்து, சார், உஷா தீபான்னு ரெட்டை கொலை பத்தி மறுபடி உங்ககிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன். எத்தனை தடவை தான் சார் விசாரிப்பீங்க? கேளுங்க, தீபாவை உங்களுக்கு தெரியுமா? யாரு? சினிமா நடிகை தீபாவா? விளையாட வேணாம் சார், அப்பண்ணா ஃபிளாட்ஸ்ல தனியாளா குடியிருந்த தீபா. எனக்கு ஞாபகம் வரலையே. சரி, ஞாபகப்படுத்துறேன். நீங்க கூட அடிக்கடி ராத்திரிகர்ல போய் காரை மெயின் ரோட்ல நிறுத்திட்டு அப்பண்ணா ஃபிளாட்ஸுக்கு நடந்து வருவீங்களே. வாட்ச்மேனை விட்டு முட்டை சோடா இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்வீங்களே. ராத்திரி புறா தங்கிட்டு அதிகாலையில புறப்பட்டு வருவீங்களே, அந்த தீபா. தனபாண்டியன் எச்சில் விழுங்கினார். கைக்குட்டை எடுத்து தன் நெற்றியில் ஒற்றிக்கொண்டார். இன்ஸ்பெக்டர், அபாண்டமா பழி சுமத்தாதீங்க. அப்படி புரளி பேச நான் பைப்படி பொம்பளை இல்லை சார், ஆதாரத்தோட தான் பேசுறேன். நீங்க சின்ன விடா வச்சிருந்த பொண்ணு தீபா, அடிக்கடி வந்து போவீங்க, இதுக்கு வாட்ச்மேன் சாட்சி. இதை நீங்க மறுக்கிறீங்களா? மறுக்கிறேன். தீபாவை எனக்கு தெரியும். நீங்க சொன்ன மாதிரி சில தடவை போய் வந்திருக்கேன். ஆனா அவ எனக்கு சின்ன வீடும் இல்லை, பெரிய வீடும் இல்லை. அவ ஒரு கால் கேர்ள். அவளோட பல கஸ்டமர்ஸ்கள்ல நானும் ஒருத்தன். இப்ப அதுக்கு என்ன? இந்த இரண்டு கொலைகளும் நீலாங்கரையில் உள்ள உங்க பங்களால நடந்திருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். முள்கம்பி வேலியில ரத்தம் உறைஞ்சிருக்கு. பாதி எரிஞ்சும் எரியாத கைப்பைய பின்பக்க தோட்டத்திலிருந்து எங்க டிபார்ட்மெண்ட் நான் எடுத்து கொடுத்துருக்கு. பங்களாவுக்கு நீங்க தானே ஓனர், உங்களுக்கு தெரியாம எப்படி அங்கே கொலைகள் நடக்கும்? நான்சென்ஸ். நான் ஓனங்கிறதால எல்லா குற்றங்களுக்கும் நான் பொறுப்பெடுக்க முடியுமா? எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதுலையும் சம்மந்தப்படலை. அப்புறம்? அப்படியா? ரெட்ஹில்ஸ் ஏரியாவில் சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு மேலே ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன்னு காகிதம் ஒட்டின ஒரு அம்பாசிடரை சில பேர் பார்த்துருக்குறாங்க. உங்கள் வீட்டில் ஒரு அம்பாசிடர் இருக்கு. அதனோட நம்பர் பிளேட் மேலே சரியாக பீக்காமல் லேசாக இன்னும் கொஞ்சம் காகிதம் ஒட்டிக்கிட்டு இருக்கு சார். மை காட், விட்டா இந்த கொலைகளை நான் தான் செஞ்சுட்டு செங்கல் சூளைக்குள்ள பொணங்களை வச்சுட்டு வந்தேன்னு சொல்வீங்க போல இருக்கே. அப்படி சந்தேகப்பட எங்களுக்கு உரிமை இருக்கு சார். சம்பவம் நடந்த அன்னைக்கு உஷா உங்களை சந்திச்சுட்டு போனதும் உடனே நீங்க ஆபீஸை விட்டு புறப்பட்டீங்க. டிரைவரை வீட்டுக்கு போக சொல்லிட்டு நீங்களே காரை ஓட்டிக்கிட்டு போனீங்க. எங்கே போனீங்கன்னு சொல்ல முடியுமா? தாராளமா சொல்றேன். என் ஃப்ரெண்டு வஜ்ரவேல் வீட்டு மாடியில பில்லியட்ஸ் விளையாட போனேன். ராத்திரி நானும் வஜ்ரவேலும் 8 மணி வரைக்கும் பில்லியட்ஸ் விளையாடிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நான் புறப்பட்டு வீட்டுக்கு வந்தேன். மிஸ்டர் வஜ்ரவேல் ஃபோன் நம்பர் சொல்ல முடியுமா? நிச்சயமா. தனபாண்டியன் சொன்ன நம்பரில் வஜ்ரவேலை தொடர்பு கொண்டு விசாரித்த போது தனபாண்டியனும் தானும் அன்று மதியம் 3:30 முதல் 8 மணி வரை பில்லியட்ஸ் விளையாடி கொண்டிருந்ததாக சொன்னார். நியூட்டனுக்கு நன்றாக புரிந்தது, தான் இந்த வழக்கில் சம்பந்தப்படாமல் இருப்பதற்காக வஜ்ரவேலை தனக்கு சாதகமாக சாட்சி சொல்வதற்கு அற்புதமாக செட்டப் செய்துவிட்டார் தனபாண்டியன். மிஸ்டர் தனபாண்டியன், கொலைகள் உங்களுக்கு சொந்தமான நீலாங்கரை பங்களால நடந்திருக்கு. கொலை செய்யப்பட்ட 2 பெண்களும் உங்களுக்கு அறிமுகமானவங்க. பிணங்களை மறைக்க உங்க அம்பாசிடர் சம்பந்தப்பட்டிருக்குன்னு வேற சந்தேகப்படுறோம். எங்க கோணத்துல இருந்து பாருங்க, நாங்க உங்களை சந்தேகப்பட்டு தான் ஆகணும். நீங்க இதில் சம்பந்தப்படலைன்னா வேற யாரா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க சார்? இப்ப கேட்டீங்களே, இது கேள்வி. கொலைகள் என் பங்களால நடந்திருக்குன்னு சொல்றீங்க, என் அம்பாசிடர் இதுல சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க, நபர்களும் எனக்கு அறிமுகமானவங்க. அதனால என்கிட்ட இருக்கிற யாரோ. நவ் ஐ கெட் இட் சார். சம்பவம் நடந்த தினத்திலிருந்து என்கிட்ட வேலை பார்க்குற அருள்னு ஒருத்தன் வேலைக்கே வரல சார். அவன்தான் அந்த அம்பாசிடரை ஓட்டுவான். அருள் கொஞ்சம் சபல கேஸ், கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா பேசுவான், முரட்டுத்தனமான ஆளு. அன்னைக்கு உஷா என்கிட்ட வேலை கேட்டுட்டு போனதும் அருள் உள்ள வந்தான். குட்டி யாரு சார் ரொம்ப டாப்பா இருக்குன்னு கேட்டான். மரியாதையோட பேசு கத்துக்கோன்னு சத்தம் போட்டேன். அப்புறம் புறப்பட்டு போயிட்டான். ஒருவேளை அவன் உஷாவை பிக்கப் பண்ணிக்கிட்டு நீலாங்கரை பங்களாவுக்கு போய் வம்பு செஞ்சிருக்கலாம். இந்த பொண்ணு தீபா எப்படி அங்க போய் மாட்டினான்னு தெரியல. நீங்க எதுக்கும் அருள விசாரிச்சுக்கோங்களே. விலாசம் தர, எனக்கு அவன் மேலதான் டவுட்டா இருக்கு. தனபாண்டியன் சாமர்த்தியமாக காய் நகர்த்துக்கிறார் என்பது புரிந்தாலும் எதுவும் செய்ய இயலாமல் அவர் தந்த விலாசத்துடன் எழுந்து கொண்டார் நியூட்டன். மறுபடி வர வேண்டியிருக்கோம் சார், அழுத்தமான ஆதாரங்களோடு வரேன் என்று புன்னகைத்தார். தாராளமா, நான் சட்டத்துக்கும் சமூகத்துக்கும் கட்டுப்பட்டவன். யாரையும் சந்தேகப்படுறது உங்க உரிமை. அதுக்காக சம்பந்தப்படாத என்ன இதுல அனாவசியமா நுழைச்சி பேரை கெடுக்க நினைக்காதீங்க இன்ஸ்பெக்டர். போயிட்டு வாங்க. தனபாண்டியன் புன்னகை மாறாமல் சொன்னாலும் கேள்வியும் கிண்டலும் அந்த புன்னகைக்குள் பொதிந்திருந்தது. அருள் வீட்டிற்கு 4 கான்ஸ்டபிள்களோடு சென்று இறங்கினார் நியூட்டன். கதவை தள்ளி கொண்டு நுழைந்ததும்
விழித்துக் கொண்டு நின்ற அருளின் சட்டையை பிடித்து பலார் பலார் என்று எந்த கேள்வியும் கேட்காமல் நான்கு அறைகள் விட்டதுமே கலங்கி போய்விட்டான் அவன். தீபா வீட்டில் காலி செய்து கொண்டு வரப்பட்ட அத்தனை பொருட்களும் தையல் மிஷின் உட்பட கொலு போல ஒரு ஓரமாக இருந்தன. உருக்கப்பட்ட தங்கமும் கைப்பற்றப்பட்டது. மேலும் உதைத்ததில் அருள் சகலமும் கக்கினான். நான் தனபாண்டியன் சாருக்கு ஒரு விசுவாசமான நாய் மாதிரி சார். அவர் கிணத்துல குதிதான்னு சொன்னா கூட நான் கண்ண முடிட்டு குதிப்பேன் சார். அவரோட பல காரியங்களுக்கு நான் உதவி இருக்கேன் சார். இந்த கொலைகளை செஞ்சது அவர்தான் சார். தீபா தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அடிக்கடி நச்சரிச்சாங்க சார். அது அவருக்கு பிடிக்கல. உஷாவை நைச்சியமா பேசி வழியில பிக்கப் பண்ணிக்கிட்டு நீலாங்கரை பங்களாவுக்கு கூட்டிட்டு வந்து மயக்க மருந்து கொடுத்து கற்பழிச்சிட்டாரு சார். அந்த சமயம் தீபா அங்க வந்திருக்காங்க. அவருக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம் முத்தி போய் தான் பெல்டால அவங்க கழுத்தை சுத்தி நெரிச்சு கொலை செஞ்சிட்டாரு. இதை தன் கண்ணால் பார்த்த உஷாவையும் தீர்த்து கட்டிட்டாரு. இதெல்லாம் போன் செஞ்சு என்னை வரவழைச்சு விவரமா சொன்னாரு. ரெண்டு பிணங்களையும் அடையாளம் தெரியாம டிஸ்போஸ் செய்ய சொன்னாரு. நான் தான் கொண்டு போய் செங்கல் சூளையில செருகி வச்சுட்டு வந்தேன். தீபாமா வீட்டை அவங்க டெல்லி அண்ணன் மாதிரி போய் காலி செஞ்சு சாமான்களை என் வீட்டுல வச்சுக்க சொன்னாரு. போலீஸ் என்ன சந்தேகப்படுது, நீ வீட்டை விட்டு வெளியிலேயே வராதேன்னு சொன்னதும் அவர்தான். எல்லாமே அவர் சொல்லித்தான் செஞ்சேன் சார். நியூட்டன் சிரித்தான். சரியான அப்பாவியா இருக்கேப்பா, முரட்டுத்தனம் மட்டும் இருந்தா போதுமா, மூளையும் வேணாமா? இப்ப உன் வீட்டு அட்ரஸ் கொடுத்து என்னை அனுப்பி வச்சதே உன் முதலாளிதான். இந்த கொலைகளை அருள் தான் செஞ்சிருக்கணும்னு சொல்லி உன்னை விசாரிக்க சொன்னதும் அவர்தான் தம்பி. அருள் அதிர்ந்து போனான். நிஜமாவா? அவரா சொன்னாரு? உன்னை பலிக்கடை ஆக்கிட்டாரு தம்பி. பிணங்களை நீ தான் டிஸ்போஸ் பண்ணிருக்க. தீபா வீட்ட நீ தான் காலி செஞ்சிருக்க. அந்த பொருட்கள் புலாவும் இங்கதான் இருக்கு. கொலைகளை நேரா பார்த்த சாட்சி யாரும் இல்ல. நேரடியா மிஸ்டர் தனபாண்டியனை இந்த கொலையில் சம்பந்தப்படுத்த அழுத்தமான ஆதாரமோ தடயமோ இல்லை. அதனால சட்டத்துக்கு முன்னாடி உன்னை இப்ப பொருத்தமா குற்றவாளி ஆக்கிட்டாரு சார். முடியாது, இத நான் ஒத்துக்க முடியாது. அவர் சொல்லித்தான் நான் செஞ்சேன்னு கோர்ட்ல சொல்ல நான் தயார். சண்டால இப்படி என்ன மாட்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ கோர்ட்ல சொல்லலாம், ஆனா அவர் சொல்லித்தான் இதையெல்லாம் செஞ்சேன்னு உன்னால நிரூபிக்க முடியுமா? அவர்கிட்ட சொன்னதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, என்ன சாட்சி இருக்கு? அருள் பேய்ந்த பேய்ந்த விழித்தான். வரியா போகலாம். இந்த கொலைகளை நீ செய்யல, அவர்தான் செஞ்சாருங்கிறதுக்கு அசைக்க முடியாத ஆதாரம் ஏதாவது கிடைச்சாதான் நீ பிழைப்ப. அப்படி எதுவும் கிடைக்காத வரைக்கும் நீதான் குற்றவாளி. சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீதான் குற்றவாளி. அவர் சுலபமா பெரிய வக்கீல் வச்சு வாதாடி தப்பிச்சுக்க போறாரு. வா போகலாம். அருளின் நரம்புகள் முறுக்கேறின. கண்கள் சிவந்து உதடுகள் துடித்தன. ஜீப்பில் ஏறி அவன் அமர அவன் அருகில் நியூட்டன் அமர்ந்து கொண்டார். ஜீப் புறப்பட்டது. சரியான துரோகி சார் அவன். அந்த மாதிரி பல சமயங்கள்ல சாமர்த்தியமா தான் செஞ்ச குற்றங்கள்ல இருந்து தப்பிச்சிருக்கான் சார் அவன். இந்த தடவை அதுக்கு என்னையே பலிகாலாக்குவான்னு நான் எதிர்பார்க்கல. இப்ப மட்டும் என் கையில கிடைச்சான்னா அவன் கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு சந்தோஷமா தூக்கல தூங்குவேன் சார். அமைதியாயிரு என்றார் நியூட்டன். ஜீப் சிக்னலுக்காக அந்த சாலையில் காத்திருக்க அந்த ஜீப்புக்கு அருகில் வந்து நின்று காத்திருந்த அந்த காண்டசா கிளாசிக்கில் தனபாண்டியன் உட்கார்ந்திருந்தார். சிற்றின்று அவரை பார்த்து விட்டான் அருள். ஒன்று இரண்டு மூன்று வினாடிகள் தான். அதற்குள் அருள் புயல் போல பாய்ச்சலாக இன்ஸ்பெக்டர் நியூட்டனின் இடுப்பு பெல்ட்டில் இருந்து துப்பாக்கியை உருவிவிட்டான். நான்கு ஐந்து ஆறு வினாடிகள் தான். அதற்குள் தனபாண்டியனை நோக்கி மூன்று முறை சுட்டுவிட்டான். மூன்றில் இரண்டு குண்டுகள் சரியாக அவர் முகத்திலும் கழுத்திலும் பாய கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவரான தனபாண்டியன் உயிர் துறந்து ஸ்டீரிங்கில் கவிழ்ந்தார். அன்றைக்கு இரவு இன்ஸ்பெக்டர் நியூட்டன் தன் அந்தரங்க டைரியில் கீழ்கண்டவாறு எழுதினார். அருள் என் துப்பாக்கியை எடுத்ததும் நான் சுதாரித்துக் கொண்டு விட்டேன். அவன் தனபாண்டியனை சுடுவதற்கு முன்பாக அவனை தடுக்க அவன் கையில் இருந்த துப்பாக்கியை தட்டிவிட எனக்கு இரண்டு வினாடிகள் அவகாசம் இருந்தது. ஆனால் அந்த அவகாசத்தை நான் ஏன் பயன்படுத்த தவறினேன் என்று புரியவில்லை.